சமூகத்தில் நான் காத்திருந்த போது என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை என்ன அ ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண நான் என்ன செய்ய வேண்டும் நான் சாதாரணமாக சொல்றேன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் ஏதோ வித்தியாசமானவர்கள் அல்ல நான் சொல்ற வார்த்தைகளை நல்லா கவனிச்சுங்க the men who have made difference they are not someone totally different from other people they are someone ordinary people but they have made a difference வித்தியாசத்தை இந்த உலகத்துல உண்டாக்கின நபர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ரெண்டு கொம்பு நாலு காலு அப்படி உள்ளவர்கள் அல்ல வித்தியாசமான மனிதர்கள் அல்ல பார்வைக்கு வித்தியாசமானவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் செய்கையில வித்தியாசமானவர்கள் உங்களுக்குள்ள தேவன் வித்தியாசங்களை உண்டாக்குகிற நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் நான் வேதாமத்தில் கடந்த நாட்களில் நான் வாசித்துக் கொண்டிருந்த போது நோடு கூட பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று சாம்வேல் பதினேழாம் அதிகாரம் 29 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள் அதற்கு தாவீது அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி இங்க வேதத்துல வாசிக்கிறோம் தாவீது சொல்லுகிறான் நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா ஹalleluya இன்னைக்கு ஒருவேளை வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற நபர்களை குறித்து ஆண்டவர் கூட பேசின போது ஆண்டவர் சொன்னாரு நீ அறிந்தால் நீ என்னத்தை உண்டாக்க முடியும் உண்டாக்க முடியும் சில பேர் சொல்லுவாங்க வந்தீங்க சும்மா வந்தேன் என்ன வந்தே சும்மா வந்தேன் நம்ம தமிழ்ல இந்த சும்மா வார்த்தைக்கு என்னவே கிடையாதா அர்த்தமே கிடையாதா அப்படி ஒரு வார்த்தையே என்னது இல்லையா ஆனா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டா என்னதுதான் சும்மா வந்திருக்கிறேன் ஆனா ஆண்டு சொல்றாரு நீ இந்த சும்மா வார்த்தையை விட்டுட்டு முகாந்திரம் இல்லையா நான் வந்ததற்கு ஒரு இப்ப நம்ம சர்ச்சுக்கு போறோம் நம்ம எங்க சர்ச்சுக்கு எங்கடா சர்ச்சுக்கு வந்து சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லுன்னா அதுல என்ன இல்ல அர்த்தமே இல்ல ஆனால் வரும்போதே ஒரு முகாந்திரத்தோடு கமிங் வித் பர்பஸ் மேக்ஸ் அ மேன் டு மேக் அ டிஃபரன்ஸ் அல்ல இலவியா இங்க நான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விளக்கி காண்பித்த பின்புதான் நான் என்ன சொல்ல வரறேன்றது உங்களுக்கு புரியும். நல்லா கவனியுங்க. ஒரு படை இஸ்ரவேலின் படை வேதம் தெளிவாக சொல்கிறது சேனைகளின் கர்த்தருடைய படை ஆது. ஆமென். அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு படை. அதற்கு தலைவன் யார்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். இந்த படைக்கு எதிராக இன்னொரு படை நிற்கிறது பெலிஸ்தியரின் படை. அந்த பெலிஸ்தீரன் படை யுத்தத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நபரை தெரிந்து கொண்டு அந்த பெரிய நபர் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலியாத் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அவங்க சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் புல் படையில சண்டை போட வேண்டாம் நீங்க இந்த ஒரு கோலியாத்துக்கிட்ட என்ன செய்யுங்க சண்டை போடுறதுக்கு ஒரு நபரை செலக்ட் பண்ணுங்க உங்க தேசத்துல உங்களுக்குள்ள ஒரே ஒரு நபர் இருந்தா போதும் இந்த கோலியாத்தை ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு அடிமை இந்த உங்க தேசத்தில் இருக்கிற வர சண்டை சொல்லுகிறது ஜெயிச்சுட்டா நீங்க மேற்கொள்ள அல்லது இந்த சேலஞ்சை எதிர்கொள்ள சவுலாலே முடியவில்லை சவுல் சொல்றான் தேசத்துல யாராவது ஒருத்தர் இவனோட சண்டை போடுறதுக்கு இருக்கிறாங்களா அவனுக்கே ஒரு மகன் இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது சவுல் வந்து இஸ்ரவேல் தேசத்துல இருந்த எல்லா ஜனங்களை விட அவன் உயரமானவனா சொல் பைபிள்ல ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது சவுலினுடைய ஷோல்டருக்கு கீழே தான் எல்லாரும் என்ன செய்வாங்களா இருப்பாங்களா சவுல் கிட்டத்தட்ட எட்டு அடி உயரம் உள்ள ரவர் எட்டு ஒன்பது அடி உயரம் இருக்கிறவன் அவனே ஒரு பெரிய ஜெயண்ட் மாதிரி இருப்பான் ஆண்டவர் பார்த்து செலக்ட் பண்ணதே அப்படிதான் செலக்ட் பண்ணாரு ஆனா இந்த ஜெயண்ட் எதிரில் பதினோரு அடி ஒன்பது அங்குலம் உயரம் உள்ள இன்னொரு ஜெயண்ட் இன்னொருத்த எத்தனை அடி உயரம் கோலியாத்துடைய உயரத்தை கணக்கு பண்ணிருக்கிறாங்க பதினோரு அடி ஒன்பது அங்கலாம் இருப்பான் பதினோரு அடி ஒன்பது அங்கலன்னா இந்த பில்டிங்கோட டாப் ரூஃப் தான் கீழே நின்று அப்படி மேலே தலை அப்படி தொடும் பதினொன்னே முக்கால் இது முக்கால் அவனுடைய சவுலனுடைய உயரம் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி சம்திங் ஒன்பது அடி உயரம் இவனும் கிட்டத்தட்ட நல்ல ஜெய் ஃபிகர் தான் சரி ரெண்டு பேருக்கும் போட்டி போட்டு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா சவுல் சொல்றான் என்னால அவன் கூட என்ன செய்ய முடியாது யுத்தம் பண்ண முடியாது தேசத்துல யாராவது வருவாங்களா மகன் யோனத்தான் பாக்குறாங்க ஜனங்கள்லாம் ஒண்டியா போய் ஒரே ஆள் வச்சு ஏற்கனவே ஆயிற்று அவனாவது நமக்காக யுத்தம் பண்ணுவான்னா அவனால என்ன செய்ய முடியவில்லை யுத்தத்திற்கு போக முடியவில்லை எல்லாரும் பயந்து ஓடி ஒழிகிறார்கள் அல்ல நடக்கிற சம்பவம் என்ன ஒரு மனிதன் வந்தான் அந்த ஒரு மனிதன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினான் அந்த வித்தியாசம் உண்டாக்கின பின்பு எந்த ஜனங்கள் ஓடி போய் ஒளிந்தார்களோ அதே ஜனங்கள் இப்பொழுது ஓடுகிறார்கள் எதற்காக தெரியுமா எந்த ஜனத்தை பார்த்து ஓடி ஒளிஞ்சானோ அந்த ஜனத்தை மேற்கொள்றதுக்கு ஓடுறான் அமேன் அலையிலுயா சம்திங் ஹேப்பன் தேர் சம் ஒன் கேம் தேர் ஏதோ ஒரு மனிதன் அங்கே வந்தான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினான் ஓடி ஒளிந்த ஜனம் இப்பொழுது ஓடி துரத்தி கொண்டிருக்கின்றது நீங்க பைபிள் அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்று சாம்வேல் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் கலங்கி மிகவும் என்ன செய்தாங்களா பயப்பட்டார்கள் அது மாத்திரம் இல்லாம

வித்தியாசம் என்ன சூழ்நிலை மாறி இருக்கிறது ஆமேன் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு நபர் யார் அப்படின்னா சூழ்நிலைகளை மாற்றுகிறவனை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அமேன் man who can make a a difference. God is seeking for a man who can change the situation. ஒரு சூழ்நிலையை இருக்கின்ற ஸ்தம்பித்திருக்கின்ற நிலையை மாற்றி அமைக்கின்ற ஒரு நபரை தேவன் எதிர்பார்க்கிறார் துருச்சபைகள்ல ஊழியங்கள்ல ஒரு ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஓடி ஒழிகின்ற ஒரு நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இன்றைக்கு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நபர் யார் தெரியுமா அந்த தாவிதை போன்ற ஒரு நபரை தேவன் எதிர்பார்க்கிறார் அலையலோயா இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து ஒரு சில சத்தியங்களை நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டா ஹவு அ மேன் கேன் மேக் அ DIFFERENCE ஒரு மனிதன் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் ஒரு மனிதன் எப்படி ஒரு தாக்கத்தை ஜனங்களுக்குள்ள உண்டாக்க முடியும் ஒரு வித்தியாசத்தை ஊழியத்தில் ஒரு வல்லமையை எப்படி நாம் உண்டாக்க முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எப்படி ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க முடியும் நீங்க தொழிலா எடுத்துக்கலாம் எதுவா எடுத்துக்கலாம் நான் சொல்லி கொடுக்கிற காரியங்களை உங்க மனசின் ஆழத்துல வச்சு செயல்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார் அலையா இலுவையா கூட வேதாமத்தை தயவு செய்து அந்த பதினேழாம் அதிகாரத்தில் அப்படியே நல்லா வச்சுக்கிட்டு இன்னைக்கு கருத்துடைய வார்த்தையில் தியானிக்க போகிறோம் முதலாவது நாம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த இருபத்ரெண்டாம் வசனத்தை வாசிங்க பதினேழு இருபத்தி ரெண்டு அப்பொழுது தாவி இது நல்லா கவனிக்கணும் தாவி ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் வயது சில பேர் சொல்றாங்க பதிமூணுல இருந்து பதினெட்டுக்கு உள்ள எதுல இருந்து எதுக்குள்ள டீன் ஏஜ்ல இருக்கிற ஒரு மானி வாலிபன் டீன் ஏஜ்ல அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டா சின்ன பையன் பொடி பையன் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளியதான் வைப்போம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையன் பொடியன் ஆனால் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அமேன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் எல்லாரும் என்ன பார்க்கணும் வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்கூடாது கீழ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எதுவுமே என்ன செய்ய போறது சொல்லி தர போறது இல்ல வேலையே கிடையாது இங்க என்ன பார்க்கணும் இன்னைக்கு ஓகேவா பதிமூன்றுல இருந்து பத்தொன்பது வயசுக்குள்ளார இருக்கிற நபர் ஒரு டீனேஜர் ஒரு சாதாரணமான இளைஞன் அவனை குறித்த எந்த ஒரு முக்கியத்துவம் யாருக்கும் என்ன செய்ய போறது இல்ல தெரிய இல்லை ஒரு சாதாரணமான இளைஞன் ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முன்னாடி அதாவது அவனுடைய குடும்பத்திற்கு முன்பாக கர்த்தர் அவனை என்ன செய்திருந்தார் அபிஷேகம் பண்ணி இருந்தார் அந்த தாவிது ஒரு நாள் எப்பொழுதும் போல தனக்கு இருந்த கொஞ்ச ஆடுகளை பைபிள் ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது தாவிதுக்கு எவ்வளவு ஆடுகள் தான் இருந்துச்சா கொஞ்ச ஆடுகள் தான் இருந்துச்சு ஏன்னா அவன் சொ அவங்க அண்ணன் சொல்றான் உனக்கு இருக்கிற கொஞ்ச ஆடுகளை யார் வசமாய் விட்டு வந்தாய் ஏன்னா வீட்டுல நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் தொழில் அதையும் உங்ககிட்ட பொறுப்பா கொடுத்துருந்தாங்க இதை விட்டுட்டு வந்துட்டேன்னு கேட்கறான் கொஞ்ச ஆடுகளை மேய்க்க எப்பொழுதும் போல கிளம்புகிறான் அந்த காலை வேலையில கிளம்பும் போது அவங்க அப்பா கூப்பிடுறான் டே மகனே இங்க வா அப்படின்றாரு வந்தான் வந்த உடனே சொல்றாரு உன்னுடைய சகோதரர்கள் மூன்று பேர் யுத்த களத்துல இருக்கிறார்கள் அந்த யுத்த களத்தில் இருக்கிற அவர்களுடைய நலனை விசாரித்து வர நான் சில பொருட்களை கொடுக்குறேன் சாப்பாடு தின்மண்டங்கள்லாம் கொடுக்குறேன் உங்கள் அண்ணன்கள்ட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா இல்லை லூயா நல்லா யோசிங்க இவனுக்கு இருக்கிறது இவன் வந்து வீட்டிலேயே கடைசி பையன் இவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள என்ன செஞ்சிருந்துருப்பாங்க கண்டிப்பாக இருந்துருந்துருப்பாங்க அந்த ஊர்லேயே அவனுக்கு நல்ல மதிப்பு அந்த ஈசாய்ங்கிறவனுக்கு ஒரு நல்ல பணக்கார குடும்பத்துல வந்த நல்ல கவனிக்கணும் நீங்க சாதாரணமா ஈசாயை எடை போடக் கூடாது யாருடைய பேரன் அவன் ஈசாய் போவாசுடைய பேரன் போவாசுடைய பேரன் பணக்காரன் இருபானா ஏழையாக இருந்திருப்பானா செல்வந்தன் செல்வந்தன் தான் அந்த செல்வந்தனுக்கு நிறைய நிலங்கள் உண்டு நிறைய விவசாயம் உண்டு கொஞ்சம் ஆடுகள் உண்டு அமேன் இந்த ஆடுகள் பொறுப்பு யார்கிட்ட நிலங்கள் பொறுப்பு எல்லாம் யாருகிட்ட மத்த பசங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கிறதுல சீப்பான வேலைக்காரன் யாரு தாவீது இருக்கிறதுல ரொம்ப அவன் குடும்பத்துல கம்மியா மதிப்பிடப்பட்டவன் குறைத்து கொடுக்கப்பட்டவன் ரொம்ப சாதாரணமான வேலைக்குன்னு வைக்கப்பட்டவன் அவங்க அப்பா சொல்றாரு டே டேவிட் நீ போய் உங்க சகோதரர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு வரணும் பார்த்துட்டு வரணும் நம்மளா இருந்தா கேட்டுப்போம் ஏன் வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரன் அனுப்புவேன் ஏதாவது மூடு தடிமாடுகளும் அங்க இருக்கிறானுங்க அப்படின்னு என்ன செஞ்சுருப்போம் நம்ம பேசுறது அப்படிதான் ஸ்லாங்ல பேசுவோம் அப்படி பேசியிருப்போம் தான் இது ஓகே டாடி போயிட்டு வரேன் அப்படின்றான் அவன் கிளம்பும் போது அவங்க அப்பா சொல்றாரு நீ வேகமாய் ஓடி போயிட்டு வா எப்படி போயிட்டு வா அந்த பைபிள்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பணக்காரன் வீட்டுல கழுத கூட வறந்துருக்காது இவன் கொடுத்த வெயிட்ட நீங்க பாத்தீங்கன்னா மூணு பேருக்கு மட்டும் சாப்பாடு கிடையாது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுத்து பத்து வெண்ண கட்டிகளை கொடுக்குறான் பத்து அப்பங்களை கொடுக்குறான் அவன் வேலை செய்ய போற இடங்களுக்கும் அதாவது அவனுடைய எஜமானுக்கும் மூணு பேர் இருக்கிற பட்டாலியன்ல ஹெட் இருப்பான்ல கேப்டன் அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறான் ஆனா சொல்றான் இவைகளை சுமந்து கொண்டு நீ ஓடி போய் உங்க அண்ணனோட நலனை என்ன செஞ்சுட்டு வா விசாரிச்சுட்டு வா இவங்க ரெண்டு பேரும் போன தூரம் எருசிலேம்ல இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் எருசிலேம்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்னா பெத்தலகேம்ல இருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இடத்துக்கு இவன் என்ன செய்யணும் ஓடி போகணும் அன்றைக்கு காலையில கிளம்புகிறான் நல்ல பைபிள்ல தெளிவா வாசிங்கன்னா இவன் அந்த காலை நேரம் முடியறதுக்குள்ள எங்கே போய் சேர்ந்துட்டான் இருபது கிலோமீட்டர் ஓடி போய் சேர்ந்துட்டான் நீங்க பைபிள வாசிச்சு பாருங்க பதினேழாம் அதிகாரம் எடுத்து வாசிங்களேன் போய் போது வேற இன்னொரு வார்த்தை சொல்றாரு அவங்க கிட்ட என்ன வாங்கிட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் போய் கரெக்டா அண்ணன்களுக்கு கொடுத்தானா இல்லை இவனே எங்கயா காலி பண்ணிட்டு திரும்பி வந்துட்டானு என்ன வாங்க சொல்றாரு சைன் வாங்கிட்டு வா நம்ம ஸ்கூல்ல பிள்ளைகள் சொல்லுவானே நீ ஸ்கூலுக்கு போனியா ஹோம்ஒர்க் செஞ்சியா என்ன செஞ்சுட்டு வா கிளாஸ் டீச்சர்ட்ட போய் சைன் வாங்கிட்டு வா அவன் சொல்ற நீ போய் அவன் எஜமான்ட்டு போய் என்ன வாங்கிட்டு வா அடையாளம் வாங்கிட்டு வா அதாவது நமக்கு சாதாரணமா இப்படி சொல்லி அனுப்புனா நமக்கு எப்படினா தான் ஆகும் டென்ஷன் தான் வரும் கோவம் தான் வரும் ஆனா தாவி இது ரொம்ப சிம்பிளான மனுஷன் அவன் சொல்றான் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று அறிந்த பின்பும் தன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் அலே லூயா அவனுடைய கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த வித்தியாசம்தான் அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் அலே லூயா ஒரு வேளை தாவிது மாத்திரம் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அந்த இடத்துக்கு போயிருக்கலன்னா என்னால உறுதியா சொல்ல முடியும் தாவிது ராஜாவாய் மாறி இருக்க வாய்ப்பே இல்லை அலே லூயா அலே லூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை சில இடங்களுக்கு அனுப்புவார் சில இடங்களுக்கு போகணும்னு கம்பல்ஷன் வரும் நம்ம நினைச்சுக்கோ என்ன நம்மளையே வேலை வாங்குறாங்க எப்ப பார்த்தாலும் எப்படி இப்ப நானே தான் எல்லாம் செய்யணுமா நம்ம சில பேருக்கு ஒரு கேள்வி எல்லாம் எவ்வளவு காலம் நானே உழைக்கிறது வயசானவங்களுக்கு எவ்வளவு காலம் நானே எல்லாத்தையும் செய்யறது நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார் என்றார் கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் ஆமேன் அலையிலுயா கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றணும்னா நான் தான் செயல்பட்டு ஆகணும் ஆமேன் நான் தான் கீழ பிடிஞ்சாகணும் சொல்லுங்க நான் போக வேண்டிய இடத்துக்கு நான்தான் போறேன் ஹalleluya alleluya தாவீது அந்த இடத்துக்கு போகிறான் நடந்த சம்பவம் என்ன அவன் போகும்போது வேதம் தெளிவா சொல்லுகிறது எப்பொழுதும் போல வேகமாக போய் சேர்ந்துட்டான் ஓட்டமாய் போய் என்ன மாதிரி ஓட்டமா போய் சேர்ந்துட்டான் தாவீது இருபது கிலோமீட்டர் நம்மளெல்லாம் இருபது கிலோமீட்டர் இன்னைக்கு ஓட விட்டோம்னா என்ன ஆகும் எத்தனை கிலோமீட்டர் ஓடலாம் இப்போதான் இங்கே இருக்கிற ஆட்கள்ல தொடர்ந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுற ஆட்கள் இருக்கிறீங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓடுவீங்க அதிகபட்சம் அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்னா அப்படின்னு என்ன செஞ்சிடும் இழுத்துரும் அன்னைக்கு தாவி இதுக்கெல்லாம் அப்படி இழுக்கலை இருபது கிலோமீட்டர் அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான் பெத்தல கேம்லேருந்து அந்த பெலிஸ்திய எல்லைகளுக்கு வேகமாக ஓடுகிறான் ஓடு போகும்போது எப்பயுமே அந்த மிலிட்ரி சண்டைலாம் எப்போ ஆரம்பிக்கணும்னா காலையில் ஒரு ஒன்போது மணி போல ஆரம்பிக்கணும் வச்சுக்கோமே கரெக்டாக ஒம்பது மணிக்கு யார் வந்து நிற்கிறா கோலியாத் வந்து நிக்கிறான் கோலியாத் வந்து நின்று வேதம் சொல்கிறது அவன் இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்ய ஆரம்பித்தான் நிந்திக்க ஆரம்பித்தான் அல்ல அவன் நிந்திக்க ஆரம்பித்த போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சமயத்துல தான் கரெக்டா தாவிது போய் தான் கொண்டு வந்தவையில என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் இறக்கி வச்சிட்டு இருக்கிறான் ஆமேன் அந்த வசன இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் கொண்டு வந்தவைகளை இறக்கி இறக்கி கஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்து வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி நல்ல கவனிங்க சேனையெல்லாம் அணிவகுத்து நிக்கிறது

அந்த டைலாக் எவ்வளவு நேரத்துக்குள்ள பேசி முடிச்சிடலாம் அஞ்சே நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாம் வேளை தாவிது ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்திருந்தா அந்த பெலிஸ்திய வீரன் பேசினதை என்ன செஞ்சிருக்க மாட்டான் கேட்டிருக்க மாட்டான் ஒருவேளை தாவிது அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தாலும் என்ன செஞ்சிருக்க மாட்டான் கேட்டிருக்க மாட்டேன் ஏன்னா மிலிட்ரிக்கு போவோம் அண்ணனுங்களை பார்த்துருப்போம் என்னடா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நாங்களாம் நல்லா தான் இருக்கோம் சரி 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 கிளம்பு அவனுக்கு அண்ணனோட பொழப்பே என்ன அப்படின்னு கேட்டால் இவனை எப்போ பார்த்தாலும் என்ன விடுறது தான்

ஐ மஸ் பி இன் த மிட்ஸ் ஆஃப் த பீப்புள் நீட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு மாற்றம் தேவைப்படுகிற ஜனங்களுக்குள்ளே நான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களை என்ன செய்ய முடியும் என்னால் மாற்றங்களை அவர்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் ஆமேன் ரெண்டாவது இங்கே இந்த நடக்கிற சமூகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ மெஸ் நோ த நீட் தேவை என்ன என்பதை உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த இருபத்தி மூன்றாம் வசனம் அதுதான் தெளிவாக சொல்லுகிறது அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இவர்களோட பேசிக்கொண்டிருக்கையில்

கஷ்டப்படுறாங்க நேற்று தினத்துல உவாசத்திலே நாங்கள் அதுக்காக செபித்தோம் என்ன அப்படின்னு கேட்டா நாம கேள்விப்படும் போது ஒரு மாற்றத்திற்கான ஒரு செயல்பாட்டை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் இன்னைக்கு நம்ம அதிகம் எதை கேள்விப்படுறோம் அதிகபட்சம் நம்ம ஆசைப்பட்டா எதை பத்தி பேசுறோம் நம்ம எண்ணத்தை பத்தி அதிகம் கேள்விப்படுகிறோம் நல்லா கவனிங்க நம்ம அதிகபட்சம் நம்ம வாசிச்சா பைபிள் வாசிப்போம் நியூஸ் பேப்பர் வாசிப்போம் அப்புறம் வேற என்ன பண்ணுவோம் ஏதாவது அந்த நடந்த சம்பவம் இங்க நடந்த சம்பவம் ஆனால் இன்றைக்கு நமக்கு கேள்விப்பட வேண்டியது என்ன தெரியுமா நம்முடைய ஜனங்களை எப்படி விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக ஆமேன் அல்ல இலவியா நான் அடிக்கடி சொல்வேன் நீங்க அதிகம் தெரிந்து கொள்ளாவிட்டால் அதிகம் செயல்பட முடியாது ஆமேன் இன்னைக்கு நம்ம அந்த குண்டு சிட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கிற ஆள் தான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டா தேவனுக்காக ஒரு மாற்றத்தை என்ன செய்ய முடியாது உண்டாக்க முடியாது நல்லா கவனிங்க நாம நம்ம குடும்பத்தின் பிரச்சனைகளையே கேட்டு 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 கேட்டு

கேட்கணும் எதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க உங்க தெருவில் பிசாசு எத்தனையோ பேரை சேலஞ்ச் பண்றான் உன் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் எடுத்துட்டு போறான் ஆனா நம்மளால ஏதாவது வித்தியாசம் உண்டாக்க முடிகிறதா ஏன் வித்தியாசம் உண்டாக்க முடியலன்னா நமக்கு என்னவே தெரியறது இல்ல தேவை தெரியவில்லை அலையலூயா அலையலூயா எத்தனையோ பகுதிகளில் கிராமங்கள்ல தேசத்துல நம்முடைய பட்டணங்கள்ல மாற்றங்கள் தேவை அமேன் அலையலூயா நேத்தூர் நம்ம காரு இந்த யோகாவை குறித்து புக்கு எழுதினதுனால நம்ம காருக்கு பிரச்சனை வந்ததை நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஊழியக்காரருக்கு அனுப்பியிருந்த போது அவரு எனக்கு ஒரு லெட்டரை எழுதியிருந்தார் அதை நேற்று தான் படித்தேன் திரும்ப அதை என்ன எழுதியார் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி புக்கெல்லாம் வெளியிடாதீங்க அப்படின்னு எழுதியிருந்தார் என்னது இந்த மாதிரி புக்கெல்லாம் வெளியிடாதீங்க இதெல்லாம் மறைமுகமா நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்காக போய் என்ன செய்யணும் சொல்லணும் உண்மை என்ன தெரியுமா என்கிட்ட பல்க் பல்காக வாங்கிட்டு போகிறாங்க அந்த புக்கை எனக்கு பிரிண்ட் தான் போட முடியல நானூறு தான் போட்டேன் கிட்டத்தட்ட கேட்கறவங்களாம் ஐம்பது புக்கு கொடுங்க இருபத்தஞ்சு புக் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க ஆனா எனக்கு வர்ற இன்னொரு செய்தி என்ன நீங்க இதெல்லாம் என்ன செய்யாதீங்க புள்ளம் போடாதீங்க பிரச்சனை நான் சொல்றேன் பிரச்சனை வரணும்ன்றதுக்காக தான் என்ன செஞ்சதே போட்டதே அமேன் தாவி இது ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கல அப்படின்னா அந்த சூழ்நிலை எல்லாம் எப்படி தான் போயிட்டுருக்கும் எதிரியோட சத்தம் அவன் யோகா செமினார் நடத்துவான் நம்மளாலும் போய் அங்க என்ன செஞ்சிருப்பான் உக்காந்துட்டு இருப்பான் இதை நம்ம கேட்டுட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கணும் உக்காந்து இதுக்கு எதிராக நம்ம என்ன செய்யக்கூடாது கிரியை செய்யக்கூடாது வேதத்தின் அடிப்படையில ஒரு வித்தியாசத்தை நீ உண்டாக்க வேண்டும் என்றால் நீ கேட்க வேண்டும் செயல்பட வேண்டும் ஆமேன் ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு என்ன செஞ்சிடக்கூடாது

ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் நல்லா கவனிங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டான் கேட்க வேண்டிய காரியங்களை கேட்டுட்டான் நடக்கிறது என்ன எல்லாருக்குள்ளாரையும் பயம் வந்துச்சு இவனுக்குள்ளார மட்டும் என்ன வருது கோபம் வருது தைரியம் வருது அலையிலுவையா வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற நபர் அவன் தான் ஆமேன் வித்தியாசமா தேவனாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆமேன் அலையிலுவேன் நடக்கிற சம்பவம் என்ன சொல்றான் இந்த பெலிஸ்தனை கொன்று அவனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் அதுக்கு வசந்த நீங்க பாத்தீங்கன்னா அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா இவனை இவன் பெலிஸ்தன் சொல்றான் மத்த ஜனங்கள்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா இருபத்தி அஞ்சாம் வாசிங்க அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அந்த மனுஷனை பாத்தீங்களா அவன் எவ்வளோ பெரிய மனுஷன் பதினொன்னே முக்கா இருக்கான் இவ்வளோ உயரத்துக்கு ஆளை பார்த்தது இல்லை இவ்வளோ சைஸுக்கு உடம்ப பார்த்தது இல்லை அவனை மாதிரி ஈட்டியை பார்த்தது இல்லை அவன் போட்டிருக்கிற மார்க்கவசத்தை பார்த்தது இல்லை அவன் போட்டிருக்கிற ஹெல்மெட்டை அளந்து வச்சிருக்கிறானோ லிஸ்ட்டு

எப்படி வெயிட் பண்ணாங்க நான் சொல்லட்டுமா அவன் செத்த உடனே அவனை எடுத்துட்டு வந்து தாவி இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் இருக்கு அவன் தலையோட சேர்த்து அவனுடைய எல்லா கவசங்களையும் எடுத்துட்டு வந்துட்டானாம் அதை தாவிதை எடுத்துட்டு வந்து அவனுடைய அறையில வச்சிருந்தான் தாவிது கடைசியா தான் ஜெயித்த அந்த வீரனோட வெயிட்டு அவன் என்னென்னா பண்ணியிருந்திருப்பான்னு அவன் ராஜாவான போது என்ன செஞ்சிருப்பான் அளவு பார்த்து இருந்திருப்பான் அவன் வெயிட்டு போட்டு பாக்குறான் எம்படி பெரிய வெயிட்டு ஒரிஜினலா பார்க்கும் இவங்களுக்கெல்லாம் ஐயோ இதை ஜெயிக்க முடியுமா இதை போய் காப்பாற்ற முடியுமா அரியலூரை ரட்சிக்க முடியுமா தமிழ்நாட்டில் எழுப்புதல் வருமா இந்த ஜனங்க இவ்வளோ விக்கிரகாராதனை பண்ணதை மன திரும்புமா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோன்னா கதைக்கு ஆகாது ஆமேன் அதுக்கு எதிராக நிக்கிற ஒரு தாவிதை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் அலையிலோயா அலையில சொல்லுங்க எதிராக ஓடுற தாவித தான் ஆண்டவருக்கு வேண்டும் ஆமேன் அலையிலுயா சூழ்நிலைகளுக்கு எதிராய் சூழ்நிலைகளை மாற்ற முயற்சி பண்ணுகிற தாவிதுகளை தேவன் இன்றைக்கு தேவன் இங்க எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அலையிலுயா அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் இந்த மனிதன் எம்மாத்துறம் அவனுக்குள்ள ஒரு பெரிய வேகம் வருகிறது இன்னும் சொல்ல போனா அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் அதாவது இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த மனுஷன் எம்மாத்திரம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது யார் வர்றா அவங்க அண்ணன் வர்றான் அவங்க அண்ணன் வந்து சொல்றான் பாருங்க இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டு இருக்கிறத மூத்த சகோதரன் ஆகிய எலியா கேட்ட அவன் தாவித மேல் கோபம் கொண்டு நீ இங்க வந்தது என்ன இங்க வந்தது என்ன வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் நியாயமா சொல்லுங்க இவனுங்க சண்டையா போட்டுட்டு இருந்தானுங்க

இன்சல்ட் ஆயிருந்திருக்கும் அப்படியே சரி இவன் இல்லைன்னு சொன்னா அடுத்தவன்னா கூட அவன் ஏத்துட்டு இருந்திருப்பான் இருக்கிறதுல கடைசியா இருக்கிறவன் ஆண்டவர் செலக்ட் பண்றோன்னா வயிறுல என்ன செஞ்சிருந்திருக்கும் அப்படியே எரிஞ்சிருந்திருக்கும் பயங்கரம் அப்பையில இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் நேரத்தை இங்க வந்தவன்னு சொல்றான் சண்டைய பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி அப்பதான் தாவிது சொல்றா அதற்கு தாவிது அந்த வசந்த வாசிச்சு பாருங்க நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா அவன் சொல்றான் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க தானே வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னதா ஆனா அவன் சொன்னது அதுவும் அல்ல உனக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கும் போது நான் கேட்ட செய்தி என் தேசத்தை குறித்த செய்தி ஆமேன் அலையிலுயா நல்லா கவனிங்க தாவிதுக்கு நல்லா தெரியும் இந்த தேசத்துக்கு யார் ராஜா இப்ப அபிஷேகம் பண்ண பட்டுட்டாலே அவன் தான் யாரு தேவ சமூகத்துல ராஜா சவுல் என்ன கிடையாது ராஜா கிடையாது ஒரிஜினலா இந்த படைக்கு தலைவன் யாரு தாவிது இவன் வந்து நிற்கிறான் இப்போ அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்லுது நீ இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்த வேண்டும் ஆமே பரிசு தாவியானார் அவனுக்குள்ள இருந்து சொல்றாரு நீ ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குறதுக்காக தான் இங்க கொண்டு வந்திருக்கிற நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அலையில அவன் சொல்றான் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ கேட்டு பாருங்க நீ இந்த உலகத்துல பிறந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு நீ நினைச்சிட்டு இருக்கலாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஏதோ சும்மா ஜேம்ஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்றதுக்கா நீ வந்திருக்காத நினைச்சிட்டு இருக்காத கர்த்தர் உன்ன ஒரு முகாந்திரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார் ஆமா என்ன அரியலூருக்கு போன்னு சொன்ன ஆண்டவர் என்ன அரியலூருக்கு பர்பஸோட அனுப்பினார் ஆமா எனக்கு நல்லா தெரியும் ஒருவேளை நான் நினைக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அங்க போயிருக்கலாம் இங்க போயிருக்கலாம் கோயம்புத்தூர் போயிருக்கலாம் சென்னை போயிருக்கலாம் திருநெல்வேலி போயிருக்கலாம் எங்க வேணாலும் போயிருக்கலாம் ஆனா ஆண்டு சொன்னார் அரியலூருக்கு போகும் அமேன் யூ ஆர் கோயிங் டு மேக் அ டிஃபரன்ஸ் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியாய் தேவன் நம்ம இங்கே வைத்திருக்கிறார் உங்களை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அலையலூயா இன்றைக்கு உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அந்த முகாந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டா நீங்க வித்தியாசத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிருவியா லை லூயா அலை என் வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கம் தேவனுக்கு இருக்கிறது அமென் அலைய லூயா ஹாவி இது கோழி பார்த்த பிறகும் பயப்படாததுக்கு காரணம் யாராவது சொல்லுங்க பாபா தாவிது கோலியத்தை பார்த்தான் எல்லாரும் கோலியத்தை பார்த்தாங்க யாரும் பார்த்தா தாவிதும் பார்த்தான் நல்லா கவனிக்கணும் எல்லாரும் பார்த்த சைஸ்லயே தான் தாவிதும் பார்த்தான் ஆமேன் உண்மையா நல்ல உங்க நல்லா கவனிங்க எல்லாரும் பார்த்த சைஸ்ல தான் பார்த்தான் எல்லாரும் பார்த்து பயந்த தாவித தான் இவனும் பார்த்தான் ஆனா இவனுக்கு மாத்திரம் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு அவையானவர் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் சொல்லட்டுமா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன தெரியுமா நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பாய் அமையன் அவனுக்கு தெரியும் நான் இன்னும் என்னவாவே ஆகல ராஜாவவே ராஜா வாங்கறதுக்கு முன்னாடி நான் சாகப் போறதில்ல அமென் அலையிலு புரியுது உங்களுக்கு ராஜா வாங்குறதுக்கு முன்னாடி நான் சாகப் போறது இல்லன்னா இந்த யுத்தத்துல கண்டிப்பா யார் சாகப் போறா

தரிசனத்தோட இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன் உங்க தரிசனம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை நிறைவேற வரைக்கும் உங்க உயிரை ஒரு ஆளால எடுக்க முடியாது சின்ன பிறனை இங்க வரணும்னு ஆண்டோர் பிளான் பண்ணியிருந்தார் இல்லாட்டி அவன் அன்னைக்கே என்ன செய்து போட்டிருப்பான் நெருப்பு கொழுத்தி போட்டிருந்திருப்பான் சொல்லுங்க தரிசனம் எனக்கு கொடுத்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்காக என்னை ஜீவனோடு என்னைக்கு

அவனை விட்டு இடத்தில் திரும்பி இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் அந்த பிரகாரமாகவே கேட்டான்னா என்ன கேட்டா எப்படி கேட்டிருப்பான் நீங்க நினைச்சிருப்பீங்க இல்ல அவன் கேட்டது என்ன இந்த பெலிஸ்தீன மாத்திரம் அதாவது அந்த படை முழுவதும் பயந்து கொண்டிருக்கும் போது இந்த கோலியத்துக்கு எதிராக ஒரு நாக்கு கூட பேசாத போது ஒருத்தை மாத்திரம் ரெண்டு முறை பேசுறான் திரும்ப திரும்ப பேசுறான் இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்லு அமேன் லேலூயா ஒரிஜினலாக தாவிது பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ என்ன செய்யல அங்கே சண்டை போடலை அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் அவனை கொண்டு வந்ததே யுத்தத்திற்காக அலையலூயா அலையலூயா நடந்த சம்பவம் என்ன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக தாவிது நினச்சிருந்தா அந்த இடத்த விட்டு பேசாமல் நமக்கு என்னடா சாமி அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம் போயிருந்துருக்கலாம் இவ்வளோ பெரிய யுத்தம் தெரிஞ்சவங்களே எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒண்ணும் முடியாம மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம பேசாம போயிருவோம் ஆனா தாவிது அவனுடைய பொறுப்பை தன்னுடைய கருத்துல எடுத்து கொண்டா நடந்த சம்பவம் என்ன முப்பத்து ரெண்டாம் வசனத்தை வாசிங்க தாவிது சவுலை நோக்கி ஆஹ் இப்ப உடனே கூட்டிட்டு போறாங்க இவன் என்னடா இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாவு தாவி சவுளின் அறிவித்தார்கள் அப்பொழுது தாவி சவுல் என்ன செய்யற அவனை அழைப்பு தான் தாவிது சவுளை நோக்கி இந்த நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம் முப்படி நான் போய் இந்த பெலிசனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்று அழகவுனுங்க எல்லாரும் எதிர்த்து பாக்குறதுக்கே பயந்த ஆளை இவன் சொல்றான் நான் போய் என்ன பண்ணுவேன் யுத்தம் பண்ணுவேன் அந்த நான் அவன் முதல்ல ஒரு வார்த்தை சொல்றான் ஒருவருடைய என்ன செய்ய வேண்டாம் கலங்க வேண்டாம் அதாவது ஒரு மெய்ப்பனுடைய அவனுக்குள்ள ஒரு ஆடு பலவீனம் முதல்ல என்ன மேய்ப்பன் அதுக்கு வேண்டிய மருந்தை முதல்ல என்ன செய்வோம் அதை கவனிச்சிருக்கீங்களா மெய்ப்பர் என்ன செய்வான்னா ஒரு ஆடு பயந்துருச்சுன்னா முதல்ல அந்த ஆட்டை பிடிச்சி என்ன செய்வான் அணைச்சிக்குவான் அவன் சொல்றான் இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம் கலங்க வேண்டாம் எல்லாரும் கலங்கி போயிருக்கிற நேரத்துல இவன் ஒருத்தன் வந்து சொல்றான் அவன் ஆறுதல் படுத்துகிறவனாய் நின்றான் யாரும் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் அடுத்த வார்த்தை சொல்றான் நான் அந்த பெலிசனுடைய என்ன செய்வேன் யுத்தம் பண்ணுவேன் ஒரு டிட்டர்மினேஷன் யுத்த வீரர்கள் எல்லாம் பயந்து போயிருந்த போது ஒரு மெய்ப்பனுக்குள்ளே ஒரு யுத்த வேட்கை உண்டானது அதுதான் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினது ஆமேன் சொல்லுங்க யுத்த வீரர்கள் சும்மா இருக்கலாம் ஆனா நான் சும்மா இருக்கிறவன் யுத்தம் பண்ணுவேன் ஆமேன் சத்தமா வர மாட்டேங்குது புரியுதா உங்களுக்கு யுத்த வீரர்கள் சும்மா தான் இருக்கிறாங்க நிறைய யுத்த வீரர்கள் என்ன செய்யறது இல்ல யுத்தம் பண்றது இல்ல ஆனா நான் சொல்லுங்க நான் சாதாரண ஆளு தான் ஆனா நான் யுத்தம் பண்ணுவேன் ஆமேன் நான் பல நேரம் சில ரொம்ப நாள் ஆண்டவர் சமூகத்திலே கேட்டிருக்கிறேன் ஏன் எங்க அப்பா மூலமா பல ஊழியர்களை வந்தீங்க ஊழியர்களை கொண்டு வந்தீங்க அதுக்கு எங்க அப்பாவை முதலே என்ன வாக்கி இருந்திருக்கலாமே ஒரு பாஸ்டர் நான் கொஞ்சம் கஷ்டப்படாம என்ன செய்வேனே ஊழிய செஞ்சிருப்பனே ஆண்டவர் வந்து யாரை எந்த நேரத்தில் எப்படி அழைக்கணுமோ அந்த நேரத்தில் அழைக்கிறார் அலே லூயா என்ன தனியாக தான் எதிர்நீச்சல் போடணும்னு அழைச்சதுனால தான் தனியாக வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு எதிர்நீச்சல் போட்டு ஆனாலும் தாவிதை தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்தார் அலே லூயா உங்களுக்கும் சொல்கிறேன் நான் பல நேரம் புறாமப்பட்டுருக்கிறேன் சில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து பாஸ்டர்ஸோட பிள்ளைங்க ஊழியம் முடித்தவுடனே அவங்க அப்பாவோட போய் அப்படியே என்ன செய்வாங்க ஊழியம் செஞ்சு அழகாக என்ன செய்வாங்க அப்படியே முன்னேறி மேலே வந்துருவாங்க ஆனால் நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்ற கேள்வியோட பயந்து 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 ஊழியத்துக்கு வந்ததுனால எனக்குள்ளே ஆண்டவர் தனிமையில் வளர்க்கிற ஒரு குணத்தை எனக்குள்ளே ஆண்டவர் வைத்தார் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன் நான் நீங்கள் தனியாக வளர்ந்தாலும் கர்த்தரால் வளர்க்கப்படுவீர்களா இல்லையா கர்த்தர் அபிஷேகித்திருந்தால் கர்த்தர் உங்கள் மேலே அந்த அழைப்பை வச்சிருந்தா உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் ஆமேன் எனக்கு உங்களை எல்லாரையும் ஒரு ஊழியக்காரனா பார்க்கணும்னு தான் ஆசைய ஊழிய நீங்க பிசினஸ் எல்லாம் பெரிய ஆளா வாய்ந்துட்டு வந்தாலும் எல்லாம் ஏன் பிள்ளைங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஏக்கத்தில் தான் நிற்கும் அல்ல இலவ்யா அலையிலோவியா என்ன கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்த விரும்புகிறார் நீங்க எழும்புனா நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தம் உங்க தசைக்கு மாறும் ஆமேன் அது வரைக்கும் காற்று வேற பக்கமா வீசிக்கிட்டு இருந்துச்சு வெற்றி காற்று எங்க போயிட்டு இருந்துச்சு பெலிஸ்தியர்களுக்கு போயிட்டு இருந்துச்சு எது வரைக்கும் தாவிது உள்ள வர்ற வரைக்கும் சீன்ல தாவிது என்ட்ரி ஆகிற வரைக்கும் தான் அந்த காத்து அங்க அதுக்கப்புறம் எங்க வெற்றி காற்று அடிக்க ஆரம்பிக்குது நாற்பது நாள் யுத்தத்துக்கு ஆள் இல்லை நாற்பது நாள் எதிர்த்து பேச ஆள் இல்லை ஆனால் தாவிது உள்ள வந்தவனே எதிர்த்து பேசுறான் முதல்ல அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்றான் அடுத்து நடக்கிற சம்பவம் என்ன எடுத்து வாசிச்சு பாருங்க முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க தாவிது சவுளை பார்த்து என் தகுப்பினுடைய ஆடுகளை மேய்த்து இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து போதும் நல்ல கவனிங்க தாவிது கிட்ட சவுல் பேசுறான் நீ இப்ப எங்களை ஆறுதல் படுத்துறதுலாம் நல்லதுதான் ஆனா உன்னால அவனோட என்ன செய்ய முடியாது யுத்தம் பண்ண முடியாது சில பேர் சொல்லுவாங்க ஏ போதும் ஜேம்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணாத இப்படி எல்லாம் பண்ணி நீ என்னத்தை ஜெயிக்க போற சொல்லுங்க கர்த்தர் ஏற்கனவே ஜெயிக்க வைத்திருக்கிறார் அமேன் அலையலோயா தாவிதா அதான் சொல்ற சவுல் சொல்றான் முடியாதுடா ஒன்னால்தான் முடியாது ஒருவேளை நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைப்பீங்க வயசாயிப்போச்சு உனக்கு உனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ன ராஜேந்திரா உனக்கே ரெண்டு பிள்ளைங்க இருக்கு உன் மனைவிக்கு வேற அடிக்கடி என்ன ஆயி போகுது இருமல் நீ ஆண்டவருக்காக எளிமைய என்ன பண்ண போற ஆண்டவர் சொல்ல பிசா சொல்லுவா சுகனே உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு ரெண்டு அப்பா அம்மா இருக்கிறாங்க உனக்கு வேற பிரச்சனை மேல பிரச்சனை வருது நீலாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டாம் சொல்லுங்க ஏற்கனவே நான் எழும்பி ஆண்டவருக்காக நின்று இருக்கிறேன் செஞ்சிருக்கிறோமா இல்லையா நம்ம ஆண்டவருக்காக ஏற்கனவே அமேன் தாவிது சிம்பிளா சொல்றான் நீ சொல்ற எனக்கு யுத்தம் பண்ண தெரியாதுன்னு தாவிது சொல்றான் ஒரு முறை நான் என்னுடைய காட்டுல ஆடுகளோடு இருந்தபோது ஒரு சிங்கம் வந்தது ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு என் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போச்சு எல்லாம் மேய்ப்பணம் ஓடி போயிருந்திருப்பான் நான் அதை தொடர்ந்து போய் பிடித்து அதை அடித்து அதன் தாடியே என்ன செஞ்சனா வாய்க்கு தப்பு விட்ட அந்த வசந்த வாசிங்க பாப்போம் நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு விட்டேன் அது என் மேல் பாய்ந்த பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதன் தாடியை பிடித்து தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அதை அடித்து கொன்று போட்டேன் அலையலூயா சொல்லுங்க இவன் சொல்றது என்ன நாய்க்குட்டியவா சொல்றான் எதை சொல்றான் சிங்கதை சொல்றான் நான் ஏற்கனவே சொன்னது போல சொல்றேன் நாயை பார்த்தாலே நமக்கெல்லாம் என்ன ஆகும்

சொல்லுங்க எனக்குள்ளே ஏதாவது ஆண்டோர் வைக்கணும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி நமக்குள்ள வரணும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு எனக்குள்ளே நீ பெருசா செய்யறியோ இல்லையோ செய்யணும் நான் பிரம்மாண்டமா செய்யணும் ஏதோ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் பிரம்மாண்டமா செய்யணும் சின்னதா செய்யறோம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தேவன் என்னை பார்த்து பயன்படுத்துவார் அலையலு அலையலு நான் செயல்படாம தேவன் எனக்காக என்ன செய்ய மாட்டார் செயல்பட மாட்டார் ஒருவேளை ஒரு டீச்சர் நான் அப்படின்னா நான் ஸ்கூல்ல போய் நல்லா பர்ஃபெக்டா டீச் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஊர்ல வந்து நல்லா கொரட்டை விட்டு தூக்கி விட்டு டெக்ஸ்ட் புக்கே பார்க்காம போய் என்ன செய்ய முடியாது ஒருவேளை நானே ஒரு நல்ல டீச்சரா இருந்தா அந்த சப்ஜெக்ட் குறிய எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து எக்ஸ்ட்ரா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எடுத்து என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா அவன் சொல்லுவான் ஸ்கூல்ல போய் எங்க டீச்சர் மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேயே ஆள் கிடையாதுன்னு சொல்லுவான் ஆமேன் என்ன நடக்குது வித்தியாசம் உன்னுடைய டீச்சிங் கெப்பாசிட்டி அதிகமாகிறது உங்க ஃபீல்டுல நீங்க ஸ்பெஷலா மாறணும் ஆண்டவருக்காக ஸ்பெஷலா மாறணும்னா உங்களுக்குள்ள ஒரு குணம் இருக்கணும் வெற்றியின் குணம் ஆமேன் பழைய வெற்றிகளை மறக்க கூடாது எப்பயுமே அலையலூயா இங்க தாவீது என்ன செய்யறான் அந்த பழைய வெற்றிகளை சொல்றான் நான் ஏற்கனவே ஒரு கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் யுத்தம் பண்ண உதவி செய்தார் அந்த வசந்த நீங்க வாசிங்கன்னா அவன் சொல்றான் பின்னும் தாவீது முப்பத்தி ஏழாம் வசந்த வாசிங்களேன் என்ன செய்வார் தப்புவிப்பார் அலையலூயா சொல்லுங்க ஆண்டவர் ஏற்கனவே உங்களை கொண்டு பயன்படுத்தி இருக்கிறாரா சொல்லுங்க ஏற்கனவே பயன்படுத்திய தேவன் என்னை மறுபடியும் பயன்படுத்துவார் அமன் என்னை சின்ன காரியத்துல பயன்படுத்தின தேவன் இந்த பெரிய காரியத்துல பயன்படுத்துவார் சின்ன காரியத்தில் உதவி செய்த அதே ஆண்டவர் தான் இப்ப எதுக்கும் உதவி செஞ்சாகணும் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகள் நடத்தி உதவி செய்த அதே ஆண்டவர் தான் ஒரு லட்சம் ஆத்மாவையும் அமேன் அமேன் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நான் இப்படி சொல்றேன் என்னை ரட்சித்த தேவன் என்னை போன்ற பல ஜனங்களை ரட்சிக்க வல்லவன் நான் ஒரு ஆளே போதும் அமேன் அலையில சொல்லுங்க உங்களை வச்சுட்டு சொல்லுங்க என்னை கொண்டு என் தேசத்தை அசைக்க தேவனாலே முடியும் அலையிலுயா அலையிலுயா

வஸ்திரங்களின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவலை நோக்கி நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு சவுல் கிட்ட தாவிது ரொம்ப பிடிவாதமா நின்னதுனால சரி யுத்தத்துக்கு போறதுதான் போற யாரு ட்ரெஸ் போட்டுக்கோ கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் சவுலு நம்ம சைஸ் என்ன இவன் சைஸ் என்ன இவன் எட்டறைக்கு மேல இருக்கிறவன் வெறும் அடி இருக்கிறவன் இவனுக்கு போய் என்ன செய்யறான் என் டிரெஸ் போட்டுட்டு போன்றான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்து பாக்குறான் அவனால என்ன முடியல நடக்க முடியல அப்பா இதெல்லாம் கழட்டி போட்டு இதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது ஒத்து வராது அதாவது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவன் அதை வித்தியாசமான முறையில தான் என்ன செய்ய முடியும் உண்டு பண்ண முடியும் வித்தியாசனால என்ன தெரியுமா எல்லாமே மற்றவங்க செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருந்தா அது பேர் என்ன கிடையாது வித்தியாசம் கிடையாது சம்திங் தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் யுத்தம் எல்லாம் கத்தியால பண்றான் இவன் எதால பண்றான் வெறும் கல்லால் பண்றான் வித்தியாசம் இருந்துச்சா இல்லையா இவன் சொல்றான் எப்போ ஒன் ட்ரெஸ் எனக்கு என்ன செய்யாது ஆகாது நடந்த சம்பவம் என்ன அந்த ட்ரெஸ் எல்லாம் கல்ட்டி போட்டு இவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா எதை செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும் அவனுக்கு யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு ரகசியமே என்ன தெரியுமா எதை செய்யக்கூடாதுன்னு தெரியுதுதான் முதல்ல நம்ம எதையாவது செஞ்சு விட்டோம்னு தப்பா அங்க என்னவே டேஞ்சர் ஆயிடும் ஒருவேளை சவுளோட ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு போயிருந்தா தாவி இது என்ன நடந்திருக்கும் மட்டும் சொல்லுங்க தாவி இது நின்றுகிட்டே இருந்திருப்பான் அவன் நேரம் வந்து ஒரே மிதியா நெஞ்சில் இருப்பான் ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டி இவனால என்ன செய்ய முடியாது நடக்கவே முடியாது இவன் எங்க இருந்து ஓடுறது கவன சுத்துறது கவன சுத்தணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும் குனிஞ்சு நிமிந்து செய்யணும் இவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டா குனியவும் முடியாது என்ன செய்ய முடியாது நிமிரவும் முடியாது அவன் பாடி நின்றுட்டே இருந்து இருப்பான் ஒரே மிதியா மிதிச்சு கொண்டிருப்பான் அவன் ஆண்டவர் சரியா சில ஞானத்தை கொடுக்கணும் இதை செய்யலாம் இதை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இவனுக்கு எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சது அடுத்தது நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா அவனுக்குள்ள ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும் கர்த்தர் ஆயுதங்கள் மூலமா ரசிக்கிறவர் அல்ல ஆமேன்னு சொல்லுங்க பாபோம் அலையலூயா கர்த்தர் எதன் மூலமா ரசிக்கிறவர் அல்ல

யுத்தத்துக்கு வரலாம் அதுக்காக அவனுங்களுக்கும் சேர்த்து என்ன எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டானா தாவி எவ்வளவு விவரமான ஆளு பாருங்க யுத்தம் வந்து சும்மா பண்றது இல்ல நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் போது ஏதோ ஒன்னு ரெண்டு எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அடிச்சா ஒரு பல்கா தான் என்ன செய்யணும் எடுத்துட்டு போனோம் அடிச்சோம்னா படார் 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 ஒரு சில பரிசுத்தான சொல்றாங்கன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் கல் மிஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கல்லையாவது அவனை என்ன செய்வேன் போட்டே தீருவேன் ஆமேன் சொல்லுங்க

அது என்ன பண்ணுவோம் டைட்டாக இருக்கும் அதே பழகுனா பேண்ட்டுக்குள்ளாறார் பாருங்க அப்படி உள்ளார விடுவோம் கரெக்டாக இந்த இந்த ஜிப்பால எங்கே பாக்கெட் இருக்குன்னே உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனா எனக்கு நல்லா தெரியும் கரெக்டாக என்ன செய்வேன் ஏன்னா எனக்கு என்ன செஞ்சிருச்சு இது போச்சு இந்த பைய தாவிது தான் பழக்கத்துல வைத்திருந்த அந்த பையை எடுத்து என்ன செஞ்சால் மாட்டி கொண்டாங்க அந்த மா பைக்குள்ளார அந்த கல்லை போட்டுக்கிட்டா நடந்த சம்பவம் என்ன கவனி தன் கையிலே பிடித்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு தெளித்து நண்டையிலே போ நல்லா கவனிக்கணும் முன்னேற ஆரம்பித்தான் அது வரைக்கும் எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு தான் இருந்தாங்க பின்னேறி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அந்த படை முழுவதும் ஓடிக்கொண்டிருந்த நேரத்துல ஒருவன் மாத்திரம் பெலிஸ்தனுக்கு முன்னேறி போனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அவன் முன்னேறி போகும்போது எப்படி போனான்னு சொல்றான் சொல்ற நாற்பத்தி அஞ்சாம் அதற்கு தாவி தாவி பெலிஸ்தனை நோக்கி பட்டயத்தோடு நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த

வெறும் குச்சி எடுத்து அடிக்க வரான் நான் எவ்வளவு பெரிய யுத்த வீரன் நான் நினைக்கிறேன் அவனுக்கு பிரஷரே பயங்கரமா நினைச்சு இருந்திருக்கும் தலைமலை ஹீட்டா ஏறி இருக்கும் நம்மளை வந்து மதிக்கவே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப கேவலப்பட்ட மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிட்டான் ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே கை கல்லம் டென்ஷன் ஆகி போய் சொல்றான் இன்னைக்கு உன்ன வெட்டி கண்டன் கண்டம் ஆக்கி எங்க போட போறேன் பிரஷர் ஏறா என்ன வரும் கோவம் கோவம் வந்தா என்ன வரும் மயக்கம் வரும் ஒரிஜினலா அப்படியே குரு நிக்குது அவனுக்கு அப்படியே அவன்ல இருக்குமா சொல்றான் ஒரு வார்த்தை நீ பட்டயத்தோடு வர்ற நான் நீ நீந்தித்த இஸ்ரோவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன் நான் விசுவாசத்தோடு வர்றேன் நீ எதோடு வர்ற கேடயத்தோட வர்ற நான் விசுவாசத்தை கேடயமா வச்சுக்கிட்டு வர்றேன் அலையலோயா அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது கர்த்துடைய ஊழியத்துல ஆண்டவருக்காக நிற்கிற நாம இறங்கி போய் ஆண்டவருக்காக கிரியே செய்து எதை வச்சு தெரியுமா நம்முடைய விசுவாசத்து நாளே அலையலா அலையிலுயா சில நேரம் பிசாசு நேருக்கு நேரம் அவங்களோட போராடலாம் கோலியாத் மாதிரி உங்களுக்கு முன்பாக என்ன செய்யலாம் வந்து நிற்கலாம் ஆனால் ஆண்டு சொல்றார் நீ எனக்காக எழும்பி நிற்கும் போது விசுவாசத்தோடு போய் என் நாமத்தினால போ அமேன் இயேசுவின் நாமத்தினால போகும்போது கர்த்த நமக்கு என்ன கொடுக்கிறார் ஜெயத்தை கொடுக்கிறார் அலையிலுயா இந்த வசந்த வாசிங்க பார்ப்போம் நாற்பத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா

நான் இப்படி சொல்றேன் இவன் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாகவே யுத்தத்தின் அவுட்கம் இவன் பேச ஆரம்பிச்சிட்டான் ஆமன் புரியுதா உங்களுக்கு இவன் யுத்தமே இன்னும் பண்ண ஆரம்பிக்கல இவன் யுத்தத்தை துவங்கும் போதே வெற்றியை இவனே சொல்றான் என்ன நடக்க போது நான் சொல்றேன் நான் உன்னையும் கொல்லுவேன் உன் தலையை வெட்டுவேன் உன் ஜனங்களை வெட்டுவேன் எல்லாரோட பணத்தை எங்க போடுவேன் பறவைகளுக்கு போடுவேன் நாளையிலோயா ஒரு விசுவாசம் எழும்பி நிற்கும் போது நான் என்னால தைரியமா சொல்ல முடியும் கர்த்தர் உன்னை கொண்டு கத்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் செய்வார்ன்றது ஒருவேளை கர்த்தர் என்னை பயன்படுத்தலாம் அப்படி இல்ல கர்த்தர் என்னை பயன்படுத்தியே தீர்வார் ஆமேன்

அது யோனத்தானுடைய விசுவாசம் ஆனா தாவிதின் விசுவாசம் அதுவல்ல தாவிது சொல்றான் இன்றைய தினம் நான் உன்னை கொல்வேன் நாளை அதுதான் தாவிதின் விசுவாசம் நடக்கிற சம்பவம் என்ன நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்க கர்த்தர் பட்டயத்தாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன எல்லாம் அறிந்து கொள்ளும் அவன் சொல்றான் பாருங்க அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாங்க யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கைகளில் என்ன செய்வார் கொடுப்பார் என்ற நாமன் கடைசியா சொல்றா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு சொல்றா யுத்தம் யாருடையது கர்த்தருடையது அலையலூயா அலையலூயா ஒரிஜினலா இவன் சண்டைக்கு போகணும்னு நினைச்சதே இவன் திறமைய நம்பியே இல்ல தன்னை அழைத்த தேவனை நம்பி அலையலூயா

கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் அலை நீ போகாம எப்படி யுத்தம் பண்ணுவார் அவர் ஆமேன் நீ கர்த்தருக்காக போ யுத்தம் பண்ண அவர் உனக்காக யுத்தம் பண்ண இறங்கி வருவார் அலை லூயா யுத்தம் கர்த்தருடையது நடந்த சம்பவம் என்ன அந்த வசனத்தை வாசி பாருங்க அப்பொழுது அந்த பெலிஸ்தீன் எழும்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவிது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி நடந்த சம்பவம் என்ன ஓடுறான் தன் கையை அடப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெல்லி நெற்றியில் பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்கு புற விழுந்தான் அலையிலோயா அலையிலோயா நடந்த கவனிச்சிங்களா இந்த சம்பவம் எதுக்கு அடையாளம் தெரியுமா இதே ஒன்று சாம்பியல் நான்காம் அதிகாரத்தில்

விழுந்து கிடக்கு விழுந்து கிடக்கும் போது தலை தனியா கைகள் தனியா கால்கள் தனியா விழுந்து நடந்த சம்பவம் ஆண்டவர் அதே காரியத்தை திரும்ப செய்கிறார் அங்க பெட்டியும் தாகோனும் இங்கே கோலியாத்தும் நடந்தது என்ன ஒரே ஒரு கல் உடன்படிக்கை பெட்டியாய் நின்ற தா வீதின் மூலமாய் கத்தருடைய அபிஷேகம் கடந்து போனதுனால இங்கிருந்து விட்ட கல் அவன் நெத்தியில பட்டி இப்படிதான் ஒரிஜினலா ஆனா பைபிள் சொல்லுது அவன் எங்க விழுந்தானா

அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை வெட்டி அந்த தலையை தூக்கிட்டே தெரிஞ்சானா அவனுக்கு தாங்க முடியல வெற்றியின் கழிப்பு அவன் தூக்கிட்டே தெரிகிறான் சவளுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது தலையோட நிக்கிறான் அலையிலுயா சொல்லுங்க கர்த்தர் ஒரு நாள் வரும் அந்த வெற்றியின் நாள் உங்க வாழ்க்கை வித்தியாசத்தை கொண்டு வர போது அன்னைக்கு எதோட நிப்பீங்க தெரியுமா பிசாசோட தலையோட நிப்பீங்க ஆமேன் அலையிலுயா வெற்றி அடைந்த வெற்றி களிப்போடு பிசாச ஜெயித்த களிப்போடு தேவ சமூகத்துல வந்து ஒரு நாள் நிற்க போகிறோம் ஆமேன் நம்மை கொண்டு ஆண்டு ஒரு வித்தியாசத்தை நிச்சயமாய் செய்ய போகிறார் அலையிலுயா இன்றைக்கு தேவன் அந்த வித்தியாசத்தை செய்யறதுக்கு கர்த்தர் நம்ம தாவீதின் மேல வைத்திருந்த அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார் அவன் உடன்படிக்கை பெட்டியா இருந்தான் அவன் கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்து திரிந்தான் அவனுக்குள்ள ஒரு வெறி இருந்தது ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் போன இடங்கள்ல ஒரு வித்தியாசம் உண்டாக வேண்டும் என்று நினைத்தான் தான் இருக்கிற பொறுப்பில உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் கர்த்தருக்கா யுத்தம் பண்ண நினைத்தான் இன்றைக்கும் கர்த்தர் ஓ வாழ்க்கையில உன்னை கொண்டு உன் குடும்பத்துல

உங்களோடு கூட ஒரு சின்ன காரியத்தை பகிர்ந்து கொண்டேன் கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசும்போது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற மனிதனாய் வாழ வேண்டும் என்று கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் அதாவது மேக்கிங் டிஃப்ரென்ஸ் நான் என்னுடைய செய்தியில் நான் கொடுத்தது என்ன ஹவு டு மேக் டிஃப்ரென்ஸ் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நான் இருக்கிற பகுதியில் நான் வேலை செய்கிற இடத்திலோ அல்லது என்னுடைய தெருவிலோ என்னுடைய தொழிலிலோ என்னுடைய பள்ளியிலோ என்னுடைய கல்லூரியிலோ ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க கத்தர் என்ன எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் என்ன என்பதை நான் உங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் நான் அதில் முக்கியமாக சொன்னது என்னன்னா வென் யூ நோ த பர்பஸ் ஆஃப் காட் தேவன் உன் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை நீ உணர்ந்து கொள்ளும் போது நான் இருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை என்னால் என்ன செய்ய முடியும் உண்டாக்க முடியும் அல்ல நாம் எப்பயுமே நான் கடந்த வாரத்தில் சொன்னதை நான் திரும்ப சொல்லுகிறேன் ரிப்பிட்டேஷன் சில காரியங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நான் ஏதோ சும்மா இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது என்னை தேவன் ஒரு இடத்திற்கு கொண்டு போனால் அந்த இடத்திற்கு ஒரு நோக்கத்தோடு என்னை கொண்டு போகிறார் அலையலூயா அந்த நோக்கத்தை நான் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்றியே தீர வேண்டும் அலையலுயா அந்த நோக்கத்தில் நான் வாழும் போது அந்த நோக்கத்தில் நான் செயல்படும் போது அந்த நோக்கத்தில் நான் முனைப்புடன் தேவனுக்காக எழும்பி நிற்கும் போது கர்த்தர் என் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறார் அலையலுயா இன்னும் சொல்ல போனால் நான் சொல்ற காரியத்தை நல்லா கவனிச்சுங்க நீங்கள் எங்கே போவீர்கள் என்று கற்பனை செய்ய முடியாத உயரத்திற்கு உங்கள் வாழ்க்கை கொண்டு போகப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற காரியங்களில் தேவன் உங்களை வைத்ததற்கான நோக்கத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆமன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா தாவித ஆடு மேய்க்கிறவன் அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அவன் பயன்படுத்தினதுனான கவன் எறிகிறது ஏன்னா கவனம் எரிஞ்சு என்ன செய்வாங்கன்னா ஆடு மேய்க்கிறவங்க தன்னோடய கல்லை வச்சு ஒரு ஆடு ரொம்ப தூரம் போகுதுன்னா என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து இருந்து ஸ்விங் அடிப்பாங்களாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் அந்த கல் அந்த ஆட்டோட முன்னாடி போய் விழும்போது நார்மலாகவே நீங்கள் ஒரு நாயையோ பண்ணியவோ அடித்து பாருங்க அதை மேலே அடிக்காட்டியும் பரவாயில்ல அது பக்கத்தில் கல் போய் பட்டுச்சினாலே அது டைரக்ஷன் என்ன செய்யும் மாறும் அப்போ ஆடுகள் டைரக்ஷனை மாற்றுறதுக்காக இவன் ப்ராக்டிஸ் பண்ணது தான் என்னது அந்த கவன் விடுறது அது வந்து சாதாரணமாக அவன் பயன்படுத்தியது ஆனால் சாதாரணமாக அவன் பழகி வைத்திருந்த ஒரு வித்தை அசாதாரணமான ஒரு செயலுக்கு பயன்பட்டது அலையலோயா அலையலோயா எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் சாதாரணமான திறமைகள் தேவனுடைய கரத்தில் போகும் என்றால் அசாதாரணமான விளைவுகளை கொண்டு வரும் எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க அமேன் சொல்லுங்கள் என்னுடைய சாதாரண திறமை அசாதாரணமான தேவனுடைய கையில் அசாதாரணமான செய்கைகளை செய்து முடிக்கும் ஆமேன் அலையலூயா நான் இப்படி சொல்றேனே பல தோல்வி நிறைந்த நபர்கள் அந்த தோல்விகளையே மாபெரும் சாதனைகளாய் மாற்றி இருக்கிறார்கள் அலையலூயா இன்றைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு பெரிய சாதனையை செய்ய வைக்க விரும்புகிறார் அலையலூயா இன்றைக்கு என்னோடு கூட என் கத்தனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கும் உங்களோடு கூட நான் எதை பற்றி பேச போறேன்னா மேக்கிங் டிஃப்ரென்ஸ் ஆமேன் இது வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு நாள் தலைமேக்கஸ் என்று சொல்லக்கூடிய நான்காவது நூற்றாண்டில் வாழ்ந்த தேவனுடைய பரிசுத்தவான் ஒருவர் அவருடைய பெயர் தலைமேக்கஸ் சொல்லுங்க பாபோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அவர் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு மடத்திலே தங்கி இருந்து தனிமையிலே துறவரத்திலே தன் வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் கழிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்தவர் ஒரு நாள் அவர் ஜபத்தில் இருந்தபோது ஆண்டவர் அவரோடு கூட நீ ரோமாபுரிக்கு போ ரோமுக்கு போன்னு ஆண்டவர் சொல்லி கொண்டே இருந்தாராம் இவருக்கு ஒன்றுமே புரியல இந்த கம்பல்ஷன் அந்த ப்ரெஷர் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில காரியங்களை செய்யறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் அந்த அழுத்தம் உங்க மேல என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆழமா ஏழறி நிற்கும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும் இதை செய் இதை செய் இதை செய் இதை செய் அந்த அழுத்தத்தை நீங்கள் உணரும் போது அந்த அழுத்தம் கர்த்தரால் வந்தது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அந்த உணர்வுக்குள்ள நீங்கள் செயல்படும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் ஆமேன் இப்போ என்ன நடக்குது அவருக்குள்ள ரோமாபுரிக்கு போ என்கிற ஒரு அழுத்தம் பிரஷர் வந்து கொண்டே இருந்தது இவர் உடனே தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்றுவிட்டு தனக்கு இருந்தது எல்லாத்தையும் வித்துட்டு ஒரே ஒரு பைய மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் என்ன செஞ்சாரா ரோமுக்கு போகிறதுக்காக கிளம்பி போனார் ரோமாபுரிக்கு போனபோது பார்த்திங்கன்னா ரோம் வந்து பயங்கரமான ஒரு கொடிய நகரமாக இருந்தது அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் அநேகர் இருந்தார்கள் நல்லா கவனிக்கணும் நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் அநேகர் அந்த ரோமாபுரியில் இருந்தார்கள் அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்தவ மயமாக்கப்பட்டிருந்தது சண்டே லீவ் இருந்துச்சு எல்லாரும் கண்டிப்பா கிறிஸ்தவனாக மாறணும் ராஜா கண்டிப்பா போட்டதுனால எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் கொடிய குணம் அவர்களை விட்டு போகாது இருந்தது அந்த ரோமாபுரிக்கு அவர் போன நாளில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் ஒரு இடத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள் அந்த இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாடியேடல் கேம்ஸ் என்று சொல்லி மல்யுத்தம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரெண்டு நபர்கள் மரணம் வரைக்கும் சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு நபர்கள் சண்டை போடுவான் யாராவது என்ன செஞ்சாகணும் சண்டை போட்டாகணும் அப்படி ஒரு யுத்தம் நடக்கும் அந்த சண்டை போடுறத பார்த்து சுற்றி எல்லா ஜனங்களும் உட்காந்து சந்தோஷப்படுவாங்க அப்படி ஒரு கொடுமையான விளையாட்டு அந்த நாட்களில் இருந்தது அந்த விளையாட்டுக்கு எல்லாம் போறத பார்த்துட்டு இவரும் அந்த மைதானத்துக்கு நேராய் போனார் அந்த மைதானத்தில் ஜனங்களோடு ஜனங்களாய் உட்கார்ந்தார் இரண்டு நபர்கள் ஒரு பயங்கரமான நல்ல ஃபேட்டான நபர்கள் ரெண்டு பேர் ஒயரமாக வாட்ட சாட்டமாக இருக்கிற யுத்த வீரர்கள் ரெண்டு பேர் சண்டை போடுகிறதற்காக வந்தார்கள் வந்து நின்றுட்டு அங்கே ரெண்டு பேரும் ஹெயில் சீசர் சீசர் வாழ்க என்று சொல்லி சத்தம் போட்டுட்டு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பார்த்தாரு இவன் ரெண்டு பேர்ல எவனா ஒருத்தன் என்ன செய்ய போறான் இன்னைக்கு சாக போகிறான் சண்டை போட்டு இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஜனங்கள் இங்கே சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி வேகமாய் தன் இருக்கையிலிருந்து எழுந்து ஓடி அந்த ஃபென்ஸ் இருக்கும் அந்த ஃபென்ஸை தாண்டி அந்த கிரவுண்டுக்குள்ளே போய் ரெண்டு நபர்களுக்கும் நடுவேன் நின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்கிறேன் தயவு செய்து நிறுத்துங்கள் என்று சொன்னார் நல்லா கவனிங்க இந்த நேம் ஆஃப் கிரைஸ்ட் பிளீஸ் ஸ்டாப் இட் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நிறுத்துங்கள் என்று சொன்னார் ஒரு வீரன் என்ன அந்த செஞ்சி பிளேட் வயிற்றுல ஒரு தட்டு தட்டுனான இவர் போய் கீழே விழுந்தார் இவர் திரும்ப விழுந்த உடனே அவங்க சண்டை ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது திரும்ப எழும்பி வந்து நின்று இவர்களுக்கு ரெண்டு பேருக்கு ப்ளீஸ் பிளீஸ் இட் தயவு செய்து நிறுத்துங்கள் என்று சொன்னார் இன்னொருத்தன் பார்த்தான் இவன் இருந்தானா சண்டை போட விட மாட்டான்னு சொல்லி அந்த கத்தியை நேராக திருப்பி வச்சு அவர் வயத்தில் நேராக ஒரே சொருகு அந்த கத்தி இங்கே பட்டு பின்னாடி இந்த சைடு உருவி போனது அவர் கீழே விழுந்தார் ரத்த வெள்ளத்தில் அவர் கீழே விழுந்த உடனே அவருடைய ரத்தம் அப்படியே பக்கத்தில் ரெண்டு சைடும் ஸ்ப்ரெட் ஆகி ஓடுறத ஜனங்கள்லாம் பார்த்த உடனே அதுவரைக்கும் ஆரவரம் செய்து கொண்டிருந்த ஜனங்கள் தங்களுடைய ஆரவர சத்தத்தை நிறுத்தினார்கள் அந்த எல்லாருடைய கண்களும் அந்த ரத்தம் அப்படியே பரவி அவர் மறிக்கப் போகிறதை பார்த்து கொண்டிருந்தது அவர் தன்னுடைய மரண நேரத்தில் மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த நேம் ஆஃப் கிரைஸ்ட் ப்ளீஸ் ஸ்டாப் இட் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் இதை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி அந்த பரிசுத்தவான் அந்த இடத்துல மறித்து போனார் அவர் மறித்த உடனே நடந்த சம்பவம் அங்கே இருந்த எண்பதாயிரம் ஜனங்களும் ஒவ்வொருவராய் எழுந்து அந்த கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அன்றைக்கு அந்த யுத்தம் நடக்கவில்லை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த யுத்தம் ரோமாபுரியிலே நடந்ததே இல்லை அதுதான் ரோமாபுரியிலே நடந்த அந்த கடைசி யுத்தம் எனக்கு அன்பான தேவனுடைய சின்னங்களை ஹீ made டிஃப்ரென்ஸ் மேட் அந்த பரிசுத்துவான் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினான் தன் மரணத்தின் வாயிலாக இன்றைக்கு ஆண்டோல் சொல்கிறார் நீ உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்காம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது ஆ மேன் யூ மஸ்ட் டூ சம்திங் யூ மஸ்ட் மேக் சம்திங் டிஃப்ரெண்ட் இந்த உலகத்தில் கர்த்தருனை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தர் உன்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார்னா நீ இந்த உலகத்தை ஏதோ ஒன்றாய் மாற்ற வேண்டும் ஆ மேன் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களா கர்த்தர் உங்களை ஏன் உங்க சந்தையிலிருந்து தெரிந்து கொண்டார் கர்த்தர் உங்கள் சந்ததியில கர்த்தர் யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தனையும் நீங்க உங்க 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 சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்னை மாத்திரம் ஏன் தெரிந்து கொண்டார் என்னுடைய ஜாதியில என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பரம்பரையில என்னுடைய சொந்த ஊர்ல எத்தனையோ பேர் என்ன இயேசுவை அறிந்து கொள்ளாத போது என்னை மாத்திரம் ஏன் இயேசு தெரிந்து கொண்டார் ஆண்டவர் சொல்றார் உன்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டேன் ஒரு மாற்றத்தை உண்டாக்க தெரிந்து கொண்டேன் ஆலையலோயா எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதுலாம் ஏதோ ஒரு நோக்கம் என்னை குறித்து ஆண்டவருக்கு உண்டு அந்த நோக்கத்தை நான் இன்னும் என்ன செய்யவில்லை புரிந்து கொள்ளவில்லை யோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் குடும்பத்தை யோசிச்சு பாருங்க என்ன என்ன எல்லோரும் என்ன கவனிக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தை யோசிச்சு பாருங்க நம்ம ஊரை யோசிச்சு பாருங்க உங்கள் ஒருவேளை வேளை உங்கள் உங்கள் ஜாதியை யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல தனியாக உங்களை மட்டும் ஆண்டவர் ஏன் செலக்ட் பண்ணார் ஏன் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனாலையா சொல்லுங்க நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனாலையா சரில்ல நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்ன்னு ஆண்டவர் தெரிஞ்சுக்கில பைபிளில் யாரெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரோ அவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கல அவங்கள ஸ்பெஷலா யூஸ் பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார் ஆமேன் நீங்கள் நல்லா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க தே ஆர் நாட் ஆல்ரெடி ஸ்பெஷல் தே ஆர் கால் டு பிகம் ஸ்பெஷல் தேவன் அவர்களை விசேஷமானவர்களை மாற்ற தெரிந்து கொண்டார் அலை இன்றைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட உங்களை எதிர்பார்க்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதுல என்ன நீ விசேஷமான கிரியைகளை செய்ய வேண்டும் இப்ப சுப்புராயபுரத்திலிருந்து தம்பி ரமேஷ் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா அந்த ஊர்ல அவர் ஒருத்தர் தான் என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு தெரிந்திருக்கிறார் ஆனால் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது அவர் கோத்திரத்துல ஒருவனை என்ன செய்கிறாரா தெரிந்து எதற்காக அந்த ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார் அந்த ஒருவனை வைத்து அந்த முழு கோத்தரத்தையும் மாற்றும்படியாய் அலை லோயா அலை லோயா தம்பி பாபுவை மாத்திரம் ஆண்டவர் செலக்ட் பண்ணிருக்கிறாரா உங்கள் ஜனங்கள்டா எதுக்காக உங்க ஜனங்க எல்லாரையும் ஒரு பரிசுத்தமான ஜாதியாய் மாற்றும்படியாய் அலே லோயா லோயா சொல்லுங்க அண்ணனோட தெருவில் ராஜேந்திரன் தெருவில் அவரை மாத்திரம் செலக்ட் பண்ணியிருக்கிறார் மற்ற யாரையுமே தெரிஞ்சு கொள்ளனா நான் மாத்திரம் பெரியாள் என்பதற்காக அல்ல என் மூலமாய் என் ஜனங்கள் அத்தனையும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அலையலோயா அலையலூயா நமக்கு வித்தியாசமான இடங்கள்லாம் ஜாதி வெறி வரும் ஆனால் எதில் மட்டும் வர்றதில்ல தெரியுமா ஜபத்தில் வர்றதில்லை நல்லா கவனிங்க கல்யாணம்னா ஜாதியை பார்த்துருவோம் அப்புறம் வேற எங்கெங்க கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாத ஒன்று ஆனால் இன்னைக்கு சில பா கிறிஸ்தவர்கள் அதை என்ன செய்கிறாங்க ரொம்ப முக்கியப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் பரிசுத்த வேதாம்னு சொல்லுகிறது ஒரு இடத்துல மாத்திரம் உனக்கு ஜாதி மேலே வெறி வரலாம் எங்கே தெரியுமா உன் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஆமேன் ஆண்டு பரிசுத்தவன் பவுல் சொல்கிறார் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய ஜவமா இருக்கிறது அவர் சொல்றாரு என் ஜனங்களுக்காக நான் சாபமா கிறிஸ்துவை விட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் என்னன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என் ஜனங்கள்லாம் ஐயா எப்படி இன்றைக்கு எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குவது பர்சுத்துவான்கள் பலர் தனி இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார்கள் ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்தினார்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கினார்கள் இன்றைக்கு தேவன் உன்னிடத்தில் என்னிடத்துல அதை எதிர்பார்க்கிறார் ஒரு சிறு பையன் மண்டை கொஞ்சம் நீளமா இருக்கும் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பைத்தியம் மாதிரியே இருக்கும் ஸ்கூலுக்கு போன மூணாவது மாதத்துலேயே அவங்க டீச்சர் துறத்து விட்டுட்டாங்க இவன் வந்து கொஞ்சம் மென்டல் மாதிரி கிரீ செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அவங்க அம்மாவே வீட்டில் வச்சு என்ன செஞ்சாங்க தெரியுமா படிக்க வச்சாங்க அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க எட்டு வயதில் அம்மா பிள்ளைங்கள எட்டு வயதில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என் பையன் எட்டு வயசு வரைக்கும் இருந்தான் எட்டு வயதில் அவன் பல்பை கண்டுபிடிச்சிட்டான் எட்டு வயதில் நியூஸ் பேப்பர் விற்க ஆரம்பித்தான் எட்டு வயதில் தனக்குன்னு சயின்டிஃபிக் லேப் தான் வீட்டுக்கு கீழே வச்சுருந்தான் பதினஞ்சு வயசில் அந்த அந்த ஸ்டேட் முழுசும் அவனுடைய நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சு இருபது வயசில் அவனுடைய கண்டுபிடிப்புகள் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கண்டுபிடிப்புகள் மொத்தம் அவன் மாத்திரம் செய்தது ஆனால் ஸ்கூலால் என்ன செய்யப்பட்டவன் மென்டல்னு சொல்லப்பட்டவன் ஹீ மேட் அடிஃப்ரன்ஸ் அவனால் ஒரு வித்தியாசத்தை அறிவியல் உலகத்தில் உண்டாக்க முடிந்தது தாமஸ் ஆல்வா எடிசன் இன்றைக்கு நம்ம இவ்வளோ வெளிச்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லப்பட்ட சிறு பையன் கண்டுபிடிச்சது தான் இன்றைக்கி உலகத்தில் நம்மளை பிரகாசமாக வெளிச்சமாக வச்சிருக்குது யோசிச்சு பாருங்கள் நம்முடைய உலகத்தில் ஒரு மாபெரும் புரட்சி உண்டானதுக்கு காரணம் அவன் ரெண்டாவது இன்றைக்கு நம்ம யூஸ் பண்ணுறவன் கம்ப்யூட்டர் டிசைன்ஸ் ஆ உ அது இது எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாகிறதவன் பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை உருவாக்கின பில் கேட்ஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் இருக்கிறதே எல்லாத்தையும் ஈஸியாக்கி விட்டது இல்லாட்டி நம்ம கைக்கெலாம் என்ன வந்திருக்காது கம்ப்யூட்டரே வந்திருக்காது அவன் யார் தெரியுமா காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேயே துரத்தி விட்டாங்களாம் காலேஜில் இருந்து காலேஜ் ட்ராப் அவுட் அவர் காலேஜ் டிராப் அவுட்டு அப்பா அம்மாவால வெறுக்கப்பட்டு இருந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் இவங்கெல்லாம் உருவாக்கினவர்கள் அவங்க எல்லாம் உண்டாக்குனது அறிவியலுக்காக ஆண்டவர் ஒரு சொல்றாரு ஜனங்களுக்காக நீ வித்தியாசத்தை உண்டாக்க இறங்க முடியுமானால் ஆண்டவர் உன்னைத்தான் எதிர்பார்த்து லோயா அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த உலகத்துல சுகமா வாழ வைக்கும் ஆனா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சாதாரண ஆகாத பெண்ணின் கண்ணி வயிற்றில் பிறந்த ஒரு நபர் முப்பதாவது வயதில் தேசத்தில் மாற்றங்களை உண்டாக்க துவங்கி முப்பத்தி மூன்றாவது வயதில் இந்த முழு உலகத்தின் பாவத்திற்காகவும் கல்வாரி சிலுவைய மறித்து இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் தலைகளாய் மாற்றி சாபத்திலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுத்து சாத்தானின் கையிலிருந்து இந்த உலகத்தை பிடுங்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாய் கல்வாரி சிலுவை மறித்த இயேசு என்ன செய்த

முன் கிறிஸ்துவுக்கு பின்னு தான் பிரிக்க முடியும் ஏன்னா ஹி மேட் அ டிஃபரன்ஸ் அவர் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார் வெறும் மூன்றரை வருஷத்துல வெறும் மூன்றரை வருஷத்துல எந்த மனிதனாலும் சாதிக்க முடியாத ஒரு மாபெரும் சாதனையை செய்தார் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா ரெண்டாயிரமாவது வருஷம் ரெண்டாயிரமாவது வருஷம் டைம் மேகசின் ஜனவரி மேகசின் டைம் மேகசின்ல நீங்க போய் நெட்ல போய் பாருங்க வேணா ரெண்டாயிரமாவது வருஷம் நெட்டில் அதாவது டைம் மேகசின்னு இங்கிலாந்துலேயோ அமெரிக்காவிலேயோ ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபேமஸ் ஆன் ஆல் ஓவர் த வேர்ல்டு ரிலீஸ் ஆகிற ஒரு மேகசின் அதில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா த மோஸ்ட் இன்ஃப்ளூயன் அதாவது த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் திஸ் யுனிவர்ஸ் இந்த உலகத்திலேயே அதிக ஆதிக்கத்தை செலுத்துக்கிற ஒரு நபர் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கிறான் அவன் எத்தனை வருஷமா எத்தனை வருஷமா என்னங்க சொல்லுங்க சாதாரணமாக ஒரு ஹீரோ அப்படின்னா இந்த வருஷம் அவன் டாப் ஒன்ல இருப்பான் அடுத்த வருஷம் அவன் எங்க இருப்பான் டெண்டுல்கரையே எடுத்துக்கோமே இப்போ சர்ச்சையில் மாட்டிருக்கிற அவன் தான் இருபது வருஷமா கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தவர் ஆனால் ரெண்டே ரெண்டு மேட்ச்ல ஒழுங்காக விளையாடல அப்படின்றதுக்காக என்ன சொல்றான் தூக்கு ரிட்டர்டாக சொல்லு என்ன ஆகி போச்சு அது வரைக்கும் காடு அடிக்கிற வரைக்கும் காடு அடிச்சு முடிச்சவொடனே வேற மாதிரி ஏதாவது சொல்லிடுவான் சொல்லுங்க அப்படித்தானே சொன்னா அப்படித்தானே சொன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க ஒரு காலத்துல டெண்டுல்கர் தலை மேல தூக்கி வச்சிட்டு போதும் போதும் அவர் விளையாண்டது போக சொல்லுங்க ஒதுங்க சொல்லு அப்படின்ட்டா ஐயா இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனிதனுடைய சாதனையும் ஒரு நாள்ல தூக்கி போடப்படும் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல நிகழ்த்தின சாதனையை ஒரு மனிதனாலும் ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது ஆலையலுயா எத்தனையோ பேர் வந்து பாத்துட்டாய் அத்தனை பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல கோடிக்கணக்கான ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினவர் ஏன் இன்னும் என்ன நடக்குது வித்தியாசம் நடக்குது ஆமேன் இன்னும் அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிறவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறது அன்றைக்கு ஏசு மூன்றரை வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்த போது என்னென்ன மாற்றத்தை மனிதனுக்குள்ளே உண்டாக்கினாரோ அதை விட அதிகமான மாற்றத்தை இன்றைக்கு உண்டாக்குகிறார் ஆலயா அலையிலுயா ஆண்டவர் சொல்றாரு நான் எப்படி மாற்றங்களை உண்டாக்குகிறவராய் இருக்கிறேனோ அப்படி என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அலையிலுயா அலையிலுயா யூ மஸ்ட் பி அ லைஃப் சேஞ்ச நீ வாழ்க்கையை மாற்றுகிறவனாய் மாற வேண்டும் ஆமேன் நம்ம சில பேர் சொல்லுவோம் மதம் மாற்றுபவன் நான் சொல்றேன் மதம் மாற்றுபவன்றது அடுத்தது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர் லைஃப் சேஞ்சர் அலையிலுயா வாழ்க்கையை மாற்றுகிறவன் ஆமேன் வாழ்க்கை பாதை மாற வேண்டும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை பாதை தேவன் மாற்றி இருக்கிறார் எதற்காக நான் மற்றவர்களை மாற்ற வேண்டும் நமக்கெல்லாம் வருத்தம் எப்படி தெரியுமா வரும் சாதாரணமாகவே நமக்கு ஒரு பொல்லாதவனை பார்த்தா நமக்கு என்ன வரும் கோபம் வந்துரும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பொல்லாதவன் மேல என்ன செய்யாத எரிச்சல் ஆகாத ஏனா எரிச்சல் ஆகறதுனால நீ என்ன செய்ய முடியாது அவன் வாழ்க்கையை மாற்ற முடியாது அலையிலூயா ஏசுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு கெட்டவனை சந்திச்சா அந்த கெட்டவனை நம்ம எதிர்க்கவோ அல்லது ஏதோ செஞ்சு அவனை மாற்ற முடியாது ஆண்டு சொல்றாரு என் நம்மை சந்தித்த தேவன் அவனை சந்திக்காவிட்டால் அவன் வாழ்க்கை மாறப்போவதில்லை போவதில்லை லூயா இப்படி சொல்றேன் இயேசு உன்னை சந்திப்பதற்காக யாரோ ஒரு நபர் வந்தது போல நீ அவர்களை போய் சந்திக்காவிட்டால் அவர்கள் வாழ்க்கை மாறாது ஆமேன் இன்றைக்கு சந்திக்கிற நபர்கள் தேவை ஆண்டவருக்கு ஆமேன் ஏசு இந்த உலகத்தை எப்படி மாத்தினார் சொல்லுங்க பாப்போம் எப்படி மாத்தினார் இறங்கி வந்தார் சொல்லுங்க என்ன செய்தார் இறங்கி வந்தார் எங்க இருந்து இறங்கி வந்தார் உன்னதத்தில் இருந்து பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள் பரிசுத்த வேதாம் தெளிவாய் சொல்லுகிறது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வசனம் தான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிங்க அவர் தேவனுடைய சமமாக இருப்பதை கொள்ளையாடின வெறுமையாக்கி அந்த அண்டர்லைன் பண்ணுங்க தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான சாயலானார் ஐயா மனிதனை உண்டாக்கின தேவாதி தேவன் சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர் சகலத்தையும் படைத்தவர் நீங்களும் நானும் காண்கிற வான் புவி நீர் நிலம் எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர் நட்சத்திரங்கள் மான மண்டலங்களில் இருக்கிற பெரிய பெரிய சந்திர சூரிய நட்சத்திரங்கள் அங்க சுற்றி திரிகிற எல்லா கோள்களையும் உண்டாக்கினவர் ஒரு நாள் மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பாவத்திலிருந்தும் என்னுடைய பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக தன்னுடைய சர்வ வல்லமையும் இழந்தவராய் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார் அலையோயா அலையலோயா எதெல்லாம் விட்டுட்டு வந்தார் தெரியுமா எதெல்லாம் ஏசு விட்டுட்டு வந்தாருன்னு வேகமாக சொல்லுங்க பாப்போம் தேவன் அப்படின்றதுக்கு என்னென்ன அடையாளம் சொல்லுங்க பாப்போம் சிங்காசனம் விட்டுட்டு வந்துட்டார் சரி நான் இப்படி சொல்றேனே அவர் சிங்காசனம் தான் தேவன் அல்ல சிங்காசனமே இல்லாட்டி அவர் யார்தான் தேவன் தலை லூயா நான் இப்படி சொல்றேன் அவருக்கு சர்வ வல்லமை இருந்தது ஆனால் அந்த சர்வ வல்லமையை வேலையை விட்டுட்டு இறங்கி வந்துட்டார் ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவரை பார்த்தா செத்துருவாங்க உடனே அதுதான் சர்வ வல்லமை ஏன்னா அவரை தேவனை ஒரு காலம் ஒருவனும் என்ன செய்ததில்லை கண்டதில்லை கண்டு உயிரோடு என்ன செய்ததில்லை இருந்ததில்ல இவரை பார்க்குறாங்க தூக்குறாங்க தொடுறாங்க சிலர் அடிக்கிறாங்க சிலர் குத்துறாங்க உயிரோட இருந்தாங்க எல்லாரும் ஏன் தெரியுமா ஹி எம் டிம் செல்ஃப் ஆஃபிஸ் ஆல் மை டி பாவா ஆமேன் தன்னுடைய சர்வ வல்லமே அங்கே வச்சுட்டு இறங்கி வந்தார் இன்னும் சொல்ல போனால் ஹி லிமிட்டட் ஹிஸ் பாவா தன்னுடைய வல்லமையை நன்மைக்காக மாத்திரமே பயன்படுத்தினார் அலையலூயா எல்லாருக்கும் சுகம் வேணுமா அவருடைய சர்வ வல்லமை வெளிப்பட்டது ஒருத்தனை உயிரோடு இழுப்பனுமா சர்வ வல்லமை வெளிப்பட்டது அதே உயிரோடு இழுப்புனா ஓங்கி அரையிறானா ஏன் அடிக்கிறேன் கேள்வி கேட்கிறார் அலை லோயா அவருடைய சர்வ வல்லமை இழந்து இறங்கி வந்தார் வித்தியாசத்தை உண்டாக்குவதற்காக அமேன் ரெண்டாவது அவருக்கு சர்வ ஞானம் உண்டு என்ன உண்டு சர்வ ஞானம் உண்டு அதை இவங்க டெஸ்ட் பண்றாய்ங்க முள்முடி தலையில சூடி அதை கோலால அடிச்சிட்டு அவரோட கண்ணை கட்டி கோலால் அடிச்சாங்களா நல்லா கவனிங்க முள்முடி சூடுறதே கொடுமை முள்முடி சூட்டிட்டு கண்ணில் கயிறை அதாவது ஒரு துணியை வச்சு கட்டிட்டு கோலால் ஒவ்வொருத்தனா மண்டையில் அடிக்கிறது அடிச்சுட்டு உன்னோட ஞான திருஷ்டினாலே யார் அடித்ததுன்னு சொல்லு பார்ப்போம் இவரால் சொல்ல முடியாதா நல்லா யோசிச்சு பாருங்க இவர் யாராவது இருந்து ஏதாவது நினச்சிக்கிட்டு இருந்தாலே அவன் நினைக்கிறத இருந்து பதில் என்ன செய்வார் சொல்றவர் ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருந்தார் தன்னுடைய சர்வ ஞானத்தை அடக்கி வைத்துக்கொண்டு அலையலுவியா அதிலிருந்து அதை அப்படியே கம்மி பண்ணி அதுக்கப்புறம் சர்வ வியாபி அவர் எப்பொழுதுமே எல்லா இடத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவர் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இ அரியலூரியும் பார்ப்பார் அமெரிக்காவே என்ன செய்வார் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்படிதானே ஒரே டைமில் எல்லா இடத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியவர் ஆனால் அந்த முப்பத்தி மூன்றரை வருடம் அந்த எரிசுலைமை மாத்திரம் அவருடைய கால்களும் கண்களும் சுற்றி தெரிந்தது அலையலா அலையுயா அந்த இஸ்ரோவேல் தேசத்தை மாத்திரம் வந்தார் அவருடைய ஒரு குறிப்பிட்ட சின்ன கூட்டத்து அப்படி வைத்து அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கிரியை செய்த தேவன் எல்லாத்தையும் எம்டி பண்ணி இறங்கி வந்தார் அலே இப்ப சொல்லுங்க அவர் எல்லாத்தையும் இழந்து வந்தாரா இல்லையா அவருடைய பிறப்பு ஒரு சாதாரணமானது இதெல்லாம் எதுக்காக எல்லாத்தையும் இழந்து ஏன் இப்படி இறங்கி சொல்லணும்னா ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க ஆண்டவர் அப்படி இறங்கி வந்தார் அல்லையா சொல்லுங்க நான் வித்தியாசத்தை உண்டாக்க எந்த லெவலுக்கும் இறங்க ஆயத்தும் ஆமேன் அல்ல ஊழியத்துல நான் சொல்லி கொடுக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா நீ வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் எந்த லெவலுக்கும் இறங்கி போக தெரியணும் ஆமேன் அலை லூயா ஜனங்க சில நேரம் நம்மக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே நடந்துக்குவாங்க சில பேர்கிட்ட போய் உதவி செய்யணுன்றதுக்காக போவோம் போய் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணட்டுமா உங்களுக்கு ஜோம் பண்ணால் ஏசு அற்புதம் செய்வார்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆ ஆனால் ஆனால் அவன் என்னால பிச்சை எடுக்கிற நிலமையாக இருக்கும் நம்மளை விட ஆனால் அவன் சொல்லாம் ஓன் ஜோமெல்லாம் எனக்கு தேவை இல்லை போ போ அப்படின்னா அப்போ உடனே ஏ எவ்வளோ திமுருடா போடுறா அப்படின்னு நம்ம நினைக்காம கொஞ்சம் இறங்கி போய் ஆண்டவர் உன்னை இன்னும் நேசிக்கிறார் அலை லூவியா ஹலோ லூயா பாருங்க பல நேரம் அப்படிதான் உங்களை வமிட் பண்ணியிருப்பாங்க இப்போ தம்பி பிளம்பிட்டே சொன்னான் என்னை எல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லியே என்ன செய்கிறான் கூப்பிடுறேன் கவளை வடகுதே என்னென்ன கெட்ட வார்த்தை பேசினாங்க என்ன செய்யலை பைபிள்ளை எழுதி வைக்கல ஆனால் உன்னை என்னை விட அதிகமாய் பாடனுபவி வித்தவர் அவர் அமன் வேதம் சொல்லுகிறது விபரீதங்களை சகித்து அவரையே நோக்கி பாருங்கள் அமேன் இதெல்லாம் ஒரு மேன்மைக்காக ஒரு க பயிற்றுவிக்கிறதுக்காக தேவன் நம்மளை ரொம்ப சிரும்பப்படுத்துறாரு அப்படின்னா நம்மளை ரொம்ப பெருமைப்படுத்த போறாருன்னு அர்த்தம் ஆமேன் அதையிலேயே ஒரு காலத்தில் ஃபியூச்சரில் நம்மளை உயர்த்துறதுக்காக நம்மளை ரொம்ப என்ன செய்வார் கேவலப்படுத்துவார் ஒரு நாள் ஒரு ஊழியக்கார எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு ஊழியக்காரர் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு இந்த ரப்பர் ஸ்டாம்பு போடுறது அதில் வந்து ரெவரன் டாக்டர் பாஸ்டர் அப்படிலாம் போட்டு நம்ம ஊழியத்தெல்லாம் பெருசாக போடுறதுலாம் பிடிக்காது நான் ஊழியத்துக்கு வந்த உடனே முதல் மாதமே நினைக்கிறேன் பாஸ்கர் மாமா என்கிட்ட வந்து என்ன ஊழியம் செய்ய போகிறீங்க உங்கள் ஊழியத்தோட பேர்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு அவங்களாம் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு வந்து கொடுத்தாங்க அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு விசிட்டிங் கார்டு ஒரு நூறு கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கார்டை போட்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் என்னோடய ரொம்ப பாலிய ஸ்னேகிதன் சின்ன வயசுலேருந்து என் கூடயே வளர்ந்த ஒரு ஊழியக்கார் எனக்கு முன்னாடி ஊழியக்காரர் ஆயிட்டார் அவர்கிட்ட அந்த கார்டை கொடுக்குறேன் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இன்னொரு இடத்துல போய் இவன் சன்ஸ் ஆஃப் தண்ட மினிஸ்ட்ரி செய்கிறானா என்னது சன்ஸ் ஆஃப் தண்டர் கிடையாது என்ன மினிஸ்ட்ரி செய்கிறானா தெண்ட மினிஸ்ட்ரி செய்கிறானா அப்படின்னு வெளியே போய் சொல்ல அங்கே யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்க என்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு என்ன நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்கும் போதே நம்ம மண்டையில் மடார்னு கொட்டு விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன் அதே நபர் இந்த வாரம் என்கிட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்ககிட்ட நான் விட்ட பையனை நீ நல்லா பயிற்சி பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்குற அதனால இன்னும் எத்தனை பசங்க கிடைச்சாலும் உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பேன் நல்லா ரெடி பண்ணி கொடு அப்படின்னு அப்போ என்ன ஆகிப்போச்சு தண்டை மினிஸ்ட்ரி பிரயோஜனமான மினிஸ்ட்ரியா மாறிடுச்சு யோசிச்சு பாருங்க சிறுமைப்படுத்தும் போது தான் அதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லாட்டி நமக்கு என்ன தெரியாது நம்முடைய வேல்யூவே கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தும் போது தாழ்த்தும் போது கேளுங்க ஆண்டவர் சம்கிட்ட ஆண்டவரே நான் தாழ்ந்திருந்தாலும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குறதுக்காக உமக்குள்ள அடங்கி இருப்பேன் அலை லோயா அலை லோயா ஏசு தன்னை தாழ்த்தினார் அவருடைய பிறப்பு ஒரு சாதாரணமானது ஆனால் அசாதாரணமான மாற்றங்களை உண்டாக்கினது அலை லோயா அவர் உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா ராஜாவுக்குலாம் ஒரே கலக்கம் ஒரு மாற்றம் அரசியல்ல பிறந்த உடனே ஒரு மூணு சாஸ்திரிகள்னு சொல்றாங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது சாஸ்திரிகள் வந்து நேர அரண்மனைக்கு போய் இஸ்ரேலுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவரை யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவரை காண வந்தோம் அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம் எல்லாம் ராஜா பார்க்குறான் என் வீட்டுல பிள்ளையே இல்லையே என் பிள்ளைகள ஏற்கனவே பிறந்துச்சு அதுல ரெண்டு பேல நானே என்ன செஞ்சுட்டேன் கொண்ணுட்டேன் அவன் வந்து ஏற்கனவே தம் பிள்ளைகளை கொண்ட கொலவாதங்க ஏறோது ரெண்டு மகன்களை கொண்ணுட்டான் ஆஹா ரெண்டு மாநிலம் ஏற்கனவே கொண்டுட்டோம் நம்ம அரசியலில் நமக்கு போட்டியாக வந்துடுவான்னு பிள்ளை எங்கேயாவது போட்டியாக வருமா எந்த ஊர்லேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவன் சொன்னா என் பிள்ளையே போட்டியாக வருவான்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளே என்ன செஞ்சுட்டான் கொண்டுட்டான் ரெண்டு பேரை கொண்டுட்டான் இதுதான் என்னடா புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஊரில் உலகத்தில் எந்த எத்தனை ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என்ன செஞ்சிரு போது அரசாங்கத்தில் ஒரு வித்தியாசம் ஆமேன் ராஜாவுக்குள்ள ஒரு வித்தியாசம் தேசத்துல ஒரு வித்தியாசம் ஏசு முப்பதாவது வயதுல ஊழியத்துக்கு இறங்கி வந்தார் வந்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா எடுத்து வேதாந்தில எடுத்து வாசிச்சு பாருங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா

தர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் தேர் அங்கே ஒரு வித்தியாசம் யோவானுக்கு தெரியும் யார்கிட்ட இருந்து ஞானஸ்நானம் பெறணும்னு இருந்து நம்ம ஞானஸ்நானம் பெறணும்னு யோவானுக்கு தெரியும் ஆனால் யார் இப்போ ஞானஸ்நானம் எடுக்க போயிட்டு இருக்கிறது இயேசு ஞானஸ்நானம் எடுக்க போயிட்டு இருக்கார் அது இல்லையா யோசிச்சு பாருங்க ஞானஸ்நானமே எடுக்க தேவையில்லாதவர் பாவம் செஞ்சவன் தானங்க பாவத்துக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் ஞானஸ்நானம் எடுக்கணும் இவர் பாவமே செய்யாதவர் பாவத்தை செய்யாதவர் பாவம் என்றால் என்னென்ன பார்க்காத சுத்த கண்ணர் அவர் இப்ப எங்க போறாரு ஞானஸ்நானம் எடுக்க போகிறார் அவருடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்களை சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார் வானம் திறக்கிறது மேல் மேலேருந்து இறங்கி வருகிறார் பிதா பேசுகிறார் இவர் வெளியே வந்த உடனே என்ன நடக்குது பிசாசு இவரை கூட்டிட்டு போயிட்டு அதாவது பரிசுத்தாவியனர் ஜெபத்துக்காக கூட்டிட்டு போறார் அந்த நாற்பது நாள் ஜெபம் முடியும் போது உபவாசம் முடியும் போது பிசாசு சோதிக்க ஆரம்பிக்கிறான் என்ன சோதனைனா ஜீசஸ் நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு மினிஸ்ட்ரி செய்யணும் எப்படி மினிஸ்ட்ரி செய்யணும் எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இயேசு இந்த உலகத்துல வந்தது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமார் இந்த உலகத்துல வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ அவனுக்கு அந்த ரகசியம் தெரியும் ஏசு எதுக்காக வந்திருக்கிறான்ற ரகசியம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவன் நேராக ஏசுக்கிட்ட போய் சொல்கிறான் இயேசுவே நீர் எதுக்கு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யணும் இந்த உலகத்துக்காக தானே கஷ்டப்பட போகிறீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் நான் உங்களை என்ன செய்கிறேன் தேவாலயத்தின் உப்பரிகையில் கொண்டு போய் நிறுத்துகிறேன் அங்கேருந்து தாழ குதியும் உம்முடைய தேவதூதர்கள் உன் என்ன செய்வாங்க தூக்கி கொண்டு போவாங்க இவன் சொல்றதோட மோடு என்ன அப்படின்னு கேட்டா மல்கியாவில் வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தருடைய மேசியா வேகமாய் தேவாலயத்துல இறங்கி வருவார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் இருக்கு கடைசியா பைபிள்ல முடிகிற தீர்க்க தரிசனம் அதுதான் உங்களுடைய வசந்த வாசி பாருங்க மல்கியா மூணு ஒண்ணு இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் நம்முடைய ஆலயத்துக்குள் தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கத்தர் அப்ப மேசியா எப்படி வருவார் ஆலயத்துக்குள் தீவிரமாய் வருவார் இவர் ஷார்ட்கட் சொல்லி தர்றார் இஸ்ரவேல் ஜனங்க உங்களை மேசியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க அற்புதம் செய்ய வேண்டாம் எங்களெல்லாம் நீங்க துரத்த வேண்டாம் பேய துரத்த வேண்டாம் செத்தவனை உயிரோடு எழும்ப வேண்டாம் ஆலயத்துக்குள்ள தீவிரமா வாங்க இஸ்ரவேல் ஜனங்க வாக்கு தத்துவம் அப்படியே நம்புறவங்க அதனால நீங்க மேல இருந்து குதியும் நீங்க குதிச்சிங்கன்னா தேவத்து பிடிச்சிட்டு போவாங்க உடனே மேசியா வந்துட்டாரு நம்பிடுவாங்க உங்க ஊழியம் சால்வா முடிஞ்சிடும் மேசி ஒரு வேலை ஏசு அதை செஞ்சிருந்தா என்ன நடந்துருக்கும் தெரியுமா ஏசு இதை மாத்திரை செஞ்சிருந்தா என்ன நடந்துருக்கும் முதல்ல பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஆயிருக்கும் ரெண்டாவது என்ன நடந்துருக்கும் தெரியுமா இஸ்ரவேல் இஸ்ரோவேல் ஜனங்கள்லாம் ஏசுதான் ராஜான்னு ஆக்கியிருப்பாங்க எங்களுக்கு ராஜா வந்துட்டார் ராஜா வந்துட்டார் ரோமாபூரியில் இருக்கிறவன் சீசர் என்ன செஞ்சிருப்பான் ஒரு பெரும் படையை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் மொத்தமா என்ன செஞ்சிரு போற்று அப்படின்ற மாதிரி ஆகியிருக்கும் நல்ல கவனிங்க இயேசு இந்த கிரியை மாத்திரம் செய்திருந்தால் மாத்திரம் மாத்திரம்தான் ரட்சிப்பு கிடைத்திருந்திருக்கும் யாருக்கு கிடைச்சிருக்காது நமக்கு கிடைச்சிருக்காது ஆமேன் இயேசுக்கு நல்லா தெரியும் பிசாசு எந்த அளவுக்கு டெம்டேஷன் பண்ணுறான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம நம்ம நினச்சிக்கூடாது பிசாசு லைட்டாக தான் டெம்ட் பண்ணான் ஜீசஸை அவருடைய டோட்டல் மிஷனே கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக டெம்ட் பண்ணுறான் அவருடைய மொத்த திட்டம் தேவனுடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டிருந்த எல்லா திட்டங்களையும் அழிக்க பிசாசு முயற்சி பண்ணுகிறான் இயேசு சிம்பிளாக சொல்கிறாரு உன் தேவனாகிய கத்தரை என்ன செய்யாது இருப்பாயாக பரீட்சை பாராதிருப்பாய் டு நாட் டெஸ்ட் யுவர் காட் உன் தேவனையே நீ டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா நீ நான் என்ன அவ்வளோ வாங்கி நினச்சிட்டு இருக்கியான்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால் என்னையே சோதிச்சிருவேன் நீ என்னுடைய மிஷனை ஒன்னால் என்ன செய்ய முடியாது கொலாப்ஸ் பண்ண முடியாது ரெண்டாவது சொல்கிறான் சரி உங்களுக்கு தேவை உலகம் தானே உலகத்தில் இருக்கிற மனுஷர் தானே நம்மளாக இருந்தால் ஆமாம் ஆமாம் இருக்கும் ஏஜ் சொல்றாரு அப்படின்னா நான் உலகத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் என்கிட்ட தான் இருக்குது இப்போதைக்கு என் ஒன்றே ஒன்று என்கிட்ட காலில் விழுந்து என்னை பணிஞ்சுக்குங்க பிசாசோட நோக்கமே என்ன தெரியுமா அவனுடைய எல்லா செக்கும் எப்படின்னா நான் தேவனுக்கு மேல ஒரு படி எப்படியாவது நெசஞ்சிடணும் போயிடணும் அவர் என்ன வணங்கணும் சிம்பிளா சொல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி என்ன வணங்கு என்ன வணங்கு நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுறான் நம்மளால ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பதினோரு லட்ச ரூபான்னு கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் விழுந்து என்ன செஞ்சுட்டு வரான் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு வரான் விட்டா வேற எதையாவது கூட குடிச்சிட்டு வருவாங்க எங்க இருக்கு காசு கொடுத்து அப்படி மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு பிசாசோட நோக்கமே தெரியுமா என்னை வணங்கு என்னை வணங்கு ஏசு சொல்றாரு உன் தேவனாகிய கற்றர் ஒருவரையே என்ன செய்வாயாக ஆராதனை செய்வாயாக என்று என்ன செய்திருக்கிறது எழுதியிருக்கிறதே அதோடு ஓடி போய்டான் இவர என்ன செய்ய முடியாது இந்த மிஷன்ல இருந்து கேன்சல் பண்ண முடியாது இதற்கு பின்பு அவன் ஒவ்வொரு இடத்துலையும் அவரை சோதிச்சு 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 பார்த்தாலும் தேவன் பிசாசுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் நீ நினைச்ச மாதிரி மத்தவன் விழுந்த மாதிரி எல்லாம் யாரு விழமாட்டா தாவிது விழுந்துட்டானே தாவிதின் குமாரன் விழுவாரோ என்று என்ன செய்வோம் சோதித்துப் பார்ப்போம் ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு யாரை ஏவினானா தாவீதை ஏவினான் தாவிது பாவத்துல என்ன செஞ்சுட்டா விழுந்துட்டான் அதே டெம்டேஷன்ல கொஞ்சம் யோசி பார்க்கறான் ஒருவேளை தாவிதின் குமாரன் தாவிதை போல விழுந்து விட்டால் என்ன செய்யும் டென்ட் பண்ணி பார்க்கறான் இயேசு நின்றார் சோதனையில் ஹலை லூயா நீ உன் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளில் இயேசுவுக்காக எதிர்த்து நிற்கும் போது ஒரு வித்தியாசத்தை உன்னால் உண்டாக்க முடியும் அதுலேருந்து என்ன நடந்துச்சு தெரியுமா இயேசு எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் பிசாஸ் அலரிடிச்சு ஓடுறான் ஆமேன் அதுக்கு முன்னாடி எங்க வந்து நின்னவன் இயேசுகிட்டே வந்து பக்கத்துல நின்னு சோதிச்சவன் இப்போ ஓடுறான் அலறி அடிச்சு அதுக்கு அப்புறம் சொல்றான் அவனுக்கு புரிஞ்சு போச்சு எங்களை துன்பப்படுத்த வா வந்தீர் ஆண்டவரே அப்படின் கெஞ்சற ஆண்டவருடைய வல்லமை அதிகரித்தது ஹalleluya இன்னும் சொல்லபோனா அவருடைய வல்லமையும் ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பிசாசின் மேல் செலுத்தினார் கர்த்தர் உங்களை வித்தியாசத்தை உண்டாக்கணும்னு விரும்புகிறார் அமன் வான மண்டலங்களில் ஒரு வித்தியாசத்தை பண்ணுற அதிகாரத்தை உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறார் அமேன் ஆண்டும் சுல்லர் நீங்கள் எவைகளை பூமியில் கட்டுவீர்களோ அவைகள் எங்கே கட்டப்பட்டிருக்கும் எவைகளை கட்ட அழிப்பீர்களோ அவைகள் எங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பரலோகத்தில் வான மண்டலத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் ஆலை லூயா விசாசின் கிரியைகளை மேற்கொள்ள சகல அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒன்றும் நம்மை என்ன செய்ய மாட்டாது சேதப்படுத்த மாட்டாது அலைய லூயா மூன்றாவதாக இயேசு ஒரு இடத்துல வித்தியாசத்தை உண்டாக்கினார் எங்கன்னா மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் நல்ல கவனிங்க ஏசு பிரசங்கம் பண்ணா கூட ஆச்சரியம் ஒரு வித்தியாசம் இருந்தது இயேசுவின் பிரசங்கத்துக்கும் அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டுட்டு இருந்த பிரசங்கத்துக்கு என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு ஏன் நீங்க உண்டாக்க கூடாதுன்றேன் நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு பல காரியங்கள் பிரசங்கத்தில் எப்படி வித்தியாசத்தை உண்டாக்குறது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்ம போய் சுவிஷன் சொல்கிற மோடு வேற கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி பார்ப்போமேன்னு உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்குறேன் அதில் இல்லையா ஏன் நீங்கள் சில நேரங்களில் உங்கள் பிரசங்கம் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதிகாரமுடையதாய் புறப்பட வேண்டும் நான் சொல்கிறேன் சில நேரம் ஆண்டோர் உங்கள் மூலமாக பேசுவார் நீங்கள் நினைப்பீங்க நான் அதாவது பேசுவார்னு சொன்ன உடனே நீங்கள் ஏதோ சாதாரணமாக ஒரு இடத்துல இருக்கும்போது ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டோர் பேசுகிறார் அது இல்லை நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் உங்கள் கிட்ட போய் பார்க்குறீங்க பேசுகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்கிறார் ஆவியான ஒரு சொல்வார் உங்களுக்குள்ள உன் ஃப்ரெண்டோட பிரச்சனைக்கு நான் என்ன கொடுக்குறேன் சொல்யூஷன் கொடுக்குறேன் சொல்லுன்னு சொல்வார் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா அவன் என்ன பண்ண அப்படின்னு பேசாமல் இருந்துடும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ஓம் மூலமாக என்னால் என்ன செய்ய முடியும் பேச முடியும் ஓம் வார்த்தைகள் என் வார்த்தைகளைப் போல அற்புதம் என்ன செய்ய முடியும் மாற முடியும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய வாய் பயன்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் நிறைய இடத்தங்களை சொல்லியிருக்க என்ன சொல்லிருக்கா ஒருவன் பேசினால் கர்த்துடைய வார்த்தையிலிருந்து என்ன செய்ய கடவன் பேச கடவன் நமக்கு வந்து பைபிள் என்ன இருக்குன்னா ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் கற்றுடைய வார்த்தையின்படி என்ன செய்ய கடவன் தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த இடத்துல இங்கிலீஷ் பைபிள் இஃப் எனி ஒன் ஸ்பீக்ஸ் லெட் ஹிம் ஸ்பீக் அஸ் ஆஃப் காட் அப்படின்னு ஒருவன் பேசினாலே தேவனுடைய தீர்க்க தரிசியாய் பேச கடவன் தேவனுடைய வார்த்தைகளை பேச கடவன் நம்ம பேசுறோம் அப்படி யோசிச்சு பாருங்க இயேசுவின் பேச்சு வித்தியாசம் நான் பைபிள்ல உங்களுக்கு அந்த இயேசுவின் பேச்சை பற்றி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பார்கள் என்றால் வாசி பாருங்க நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் இவைகளை செய்கிறதுக்கு உமக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு பிரதி உத்தரமாக நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன் நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் அப்பொழுது நானும் இன்னும் அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன் நம்ம யாரையாவது மடக்கணும்னா ஏதாவது குதர்க்கமா கேட்டு மடக்குவோம் ஆனா ஏசு என்ன செய்கிறாரு ஊழியத்துல இருந்தே கேட்கறாரு யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் யாருக்கு கொடுத்தது யாருகிட்டேருந்து வந்தது இருந்து வந்ததா அல்லது மனுஷன் இடத்துல இருந்து வந்ததா இன்னொரு இடத்துல நான் வாசிக்க சொல்ற வசனங்களை வாசிங்க யோவான் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் யோவான் ஏழு நாற்பத்தி ஆறு சேவகர் பிரதி சேவகர்கள் பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினது பேசினது இந்த மனுஷன் பேசினது போல அந்த ஓர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆசாரியர்கள் இயேசுவை கைது செய்யும்படியாய் சேவகர்களை அனுப்புறாங்க நல்லா கவனிங்க கைது செய்ய உங்களை போ பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரன் வர்றான் அப்படின்னா இப்போ ஒரு வேளை நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு போலீஸ்காரங்க நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க சரி இவன் பேசிகிட்டு இருக்கானே கொஞ்சம் நேரம் என்ன தான் பேசுகிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே கேட்டுட்டு முடிஞ்ச உடனே நம்மளை என்ன செஞ்சுட்டு போவாங்க சரி சரி பேசுனது போதும் வா போகலாம் அப்படின்னு பிடிச்சிட்டு போயிடுவான் அதுதான் நார்மலாக நடக்கிறது ஆனா இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு கைது செய்ய ரெண்டு பேர் வர்றான் கொஞ்சம் பேர் வந்துட்டு அவர் பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு அவரை கைது செய்யாம அப்படியே திரும்பி போயிட்டான் அவங்க திரும்பி போனதுக்கு காரணமாக ஆசாரியர்கள் கேட்குறாங்க எங்கேயா ஏசுவை காணோம் பிடிக்க அனுப்புனா தனியாக வந்திருக்கிறியே அப்போ அவ காரணம் சொல்றாங்க அந்த மனுஷன் பேசினது போல ஒரு நாளும் ஒருவனும் ஒரு காலும் பேசினதை நாங்கள் என்ன செஞ்சதில்லை

புண்ணியம் எதுவோ நற்கீர்த்தி எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் ஆமேன் பிலிப்பியர் நாலு எட்டு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவிகள் எவிகளோ உண்மை உள்ளவிகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவிகள் எவிகளோ ஒழுக்கம் உள்ளவிகள் எவிகளோ நீதி உள்ளவைகள் எவிகளோ நீதி எவைகளோ எவிகளோ கற்பு உள்ளவிகள் எவிகளோ கற்பு உள்ளவிகள் எவிகளோ அன்பு உள்ளவிகள் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவையிலே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் ஹ Alleluia என்ன அர்த்தம் இதயத்தின் நிறைவு என்ன செய்யும் வாய் பேசும் அப்போ இதையே செஞ்சுக்கிட்டு இருந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் வாய் என்னத்தை தான் பேசும் அதையே தான் பேசும் சினிமா கதை என்ன செய்யாது பேசாது அழகா சினிமா கதையே மண்டையில் என்ன செய்யாது ஏற்றாது சினிமா பாட்டை காதுகுள்ள என்ன செய்யாது ஏற்றாது பைபிளை நல்லா ஏற்றும் கற்றுடைய வார்த்தைகளை நல்லா கேட்கும் இதுதான் ஆண்டு நம்ம எதிர்பார்க்கிறார் இப்போ நம்ம பண்றதுல என்ன தெரியுமா கற்புள்ளவைகள் எவ்வளோ அப்படின்னா நம்ம சிந்தனையை மாத்திரம் யாராவது போடுறதுக்கு வீடியோ கண்டு பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க மனுஷன் தற்கொலை பண்ணிக்குவான் போப்பட சொல்றேன் ஒருவேளை உங்க சிந்தைகளை மாத்திரம் என்னுடைய சிந்தையை மாத்திரம் அப்படியே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஸ்கேன் பண்ணி அப்படியே வீடியோவா பிக்சரா போடுறதுக்கு மாத்திரம் ஒரு மிஷின் கண்டுபிடி கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பா சீக்கிரத்துல ஏன்னா அதுக்குரிய ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க அதனால ஜாக்கிரதையா இருங்க சீக்கிரத்துல நம்ம பிரெயின் அப்படியே ஸ்கேன் பண்ணி ப்ராசஸ்ல வீடியோவா ஓடும் அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டான் ஏன்னா அவ்வளவு கேவலமான சிந்தை அவ்வளவு அசிங்கமான சிந்தை ஏன்டான்னா ஃபீட் பண்றதெல்லாம் அசிங்கம் ஆண்டவர் சொல்றாரு புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ கற்புள்ளவைகள் நல்லவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளே சிந்தித்துக் முடியுமா முடியும் முடியாட்டியா ஆண்டவர் சொல்றாரு ஆமேன் முடியாதது ஆண்டவர் எதையுமே பைபிள்ல சொல்லல ஆண்டவர் சொல்ற என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அலையலுவா ஆண்டவர் நமக்கு நன்மைகளை சொல்லுகிறார் உங்க பேச்சு உங்க சிந்தனை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சாயல் உண்டாக வேண்டும் அலையெழு அப்படி உண்டாயிருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா உங்களை கொஞ்ச நாள் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான் இவன் மென்டல்ரா என்ன பேச போனாலும் ஏசுவை பத்தி ஏதாவது பேசுறான் நல்லதை பத்தியே பேசுறான் கெட்டது செய்யக்கூடாதுன்னே பேசுறான் அப்படின்னு உங்களை திட்டுவான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரகசியம் ஏண்டா ராஜேந்திரா என்னதான் ஆச்சு நீ இப்படி இருக்கியே உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு நானும் உங்க சர்ச்சைக்கு வரட்டுமான்னு தானா கேட்பான் ஒரு நாள் ஆமேன் அலையூயா நடக்கும் நீங்கள் வேணா பாருங்கள் ஒரு நாள் அலே லூயா ஏன்னா என்னுடைய வாழ்க்கை மாறும்போது என்னுடைய சுற்றுப்புறம் மாறுகிறது அலை லூயா அலையலூயா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா நான் டிவி கொஞ்சம் கூட பார்க்கறது இல்லை ஓபனாகவே என்னால் சொல்ல முடியும் நியூஸை தவிர ஒரு பிட்டு கூட வேற எதுவும் பார்க்கறது இல்லை என் பையன் நேற்று வந்து சொல்கிறான் என்கிட்ட நான் அவன்கிட்ட பார்க்கக்கூடாதுனா கண்டிஷன்லாம் போடல அவனுக்கும் சில படங்கள் அந்த ஏதாவது என்னது அந்த பைபிள் ஸ்டோரிஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன் அவன் என்கிட்ட இது வந்து சொல்கிறான் டாடி நான் டிவியை பார்க்க கூடான்னு தீர்மானம் பண்ணிருக்கிறேன் என்ன பண்ணியிருக்கிறேன் எதுக்கு இதை சொல்றேன்னா வென் ஐ சேஞ்ச் ஐ மேக் சேஞ்சஸ் நான் மாறும்போது நான் மாற்றங்களை உண்டாக்குகிறேன் அல்ல இழுவியா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சரௌண்டிங் என்ன செய்கிறது மாறுகிறது இப்போ என்னுடைய சரௌண்டிங் மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சர்ச்சு மாற ஆரம்பிக்கும் அமேன் இந்த வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தாலும் இனி பார்க்க முடியாது வீட்டுக்கு போங்க சீரியல் இன்னும் பேயா வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அலை லூயா என்ன கூட அனுப்பி வைக்கிறேன் நான் வேணா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் அலை லூயா என்ன கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார் மாற்றுவதற்காக தான் மாற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அலை லூயா அலை லூயா ஒரு வித்தியாசம் ஒரு மாற்றம்

ஆண்டவர் அப்படியே கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறார் எழுத ஆரம்பிச்சா எல்லாம் கொள்ளுங்க ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்கன்னு வேணா சொல்கிறார் தலையை தூக்கி பார்த்து சொல்கிறாரு உங்களில் ஏன் இது வரைக்கும் பாவமே செய்யலியோ அவன் முதல்ல என்ன போடட்டும் கல்லை போடட்டும் அப்படின்ட்டார் ஒரிஜினலாக அந்த ஏரியாவில் கல் போடுறதுக்கு தகுதியான ஒரே ஆள் யார் ஏசு மாத்தர் தான் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் என்ன செஞ்சதே கிடையாது பாவம் செஞ்சதே கிடையாது எல்லாம் அப்படி சொல்லிவிட்டு கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறார் சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க அவர் எழுதுனது இந்த சுத்தி இருந்த பாயல்களோட பாவத்தையாம் இவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் லிஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்காராம் எழுத ஆரம்பிச்சிட்டாராம் ஒவ்வொருத்தரும் அப்படி எட்டி பார்த்துட்டு என்னடா எழுதுறாரு எட்டி பா நம்ம செஞ்சதெல்லாம் எழுதுறாரு அப்படின்ட்டு கல்ல கீழே போட்டு எழுதிட்டான் கிளம்பிட்டான் ஏசு தலையை தூக்கி பார்க்கறாரு அந்த பெண்ணை அவ அப்படியே வெட்கத்தோட அவமானத்தோடு தாங்க முடியாமல் கூனி குறுகி போய் நிற்கிற அவளை பார்த்து சொல்றாரு நானும் என்ன செய்வதில்லை நியாயம் தீர்ப்பதில்லை போ இனி என்ன செய்யாத பழைய பாட்டில் இந்த வார்த்தையே கிடையாதுங்க உனக்கு மன்னிக்கப்பட்டது போ இனி பாவம் செய்யாத வார்த்தை கிடையாது பழைய எல்லா பாவத்துக்கும் பனிஷ்மெண்ட் கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு தாவிதுக்கு அவன் செஞ்ச ஒரு பாவத்து கூட மன்னிப்பே கிடைக்கல நீங்க நினைக்கல ஐம்பத்தொன்னா செஞ்சதை கேட்டவன ஆண்டு ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னு மன்னிப்புலாம் கொடுக்கல தண்டனை தான் கொடுத்தாரு என்ன தெரியுமா ஒன்ன விட்டுறேன் எப்படி ஒன்ன உசுரோட விட்டுறேன் ஆனா நீ செஞ்ச கிரியைக்கு உன் பையன் செய்வான் அப்படின்ட்டார் ஆமேன் ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல உன்னையும் மன்னிக்கிறார் உன் குடும்பத்தையும் மன்னிக்கிறார் உன் சந்ததியும் மன்னிக்கிறார் ஆலை இலவையா இது வித்தியாசம் இல்லையா சொல்லுங்க ஹிஸ் லாவ் இஸ் சோ டிஃப்ரெண்ட் அவருடைய அன்பு வித்தியாசம் பாவம் செய்தவனை ஏற்றுக்கொள்கிறார் உன் பாவத்தோட இனி நீ வாழ தேவையில்லை உன் பாவத்தை மன்னிக்கிற இடத்துல நீ வந்திருக்கிறாய் உன் பாவங்களை மன்னித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார் ஆலை இலவையா அலையில சொல்லுங்க அன்பில் வித்தியாசம் சொல்லுங்க நான் நேசிக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் சொல்லுங்க எல்லாரையும் மன்னிக்கணும் அதனால தான் சொல்றேன் ஏசு மன்னிப்பு என்கிற ஒரு புதிய பாடத்தை உலகத்திற்கு அன்றைக்கு தான் அறிமுகப்படுத்தினார் அலையிலோயா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே

இயேசு தான் கேட்குறாரு கையில் எவனா கத்தி வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு முதல் நாள் ரா விருந்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ரா போச்சனம் சாப்பிட்றாங்க யாராவது கத்தி வச்சிருக்கிறீங்களான்னு உடனே பேதர் அவசரமாக சொல்கிறாங்க என்கிட்ட ரெண்டு பட்டையும் இருக்கிறது ஆண்டவரே சரி சரி பத்திரமா வச்சுக்கோ யோசி பாருங்க மூன்றரை வருஷம் ஏசு அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே ஒருத்தன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னும் நம்மளுங்க திருந்துறதே கிடையாது கடைசி வரைக்கும் நீ என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போ நாங்கள் பண்ணுறதை என்ன செஞ்சுட்டு தான் இருப்போம் பண்ணிட்டு தான் இருப்போம் அவன் கத்தி வச்சுருந்தது எதுக்கு தெரியுமா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது கல்லணை பிடிக்கிறது போலுவை பிடிக்கிறதுக்கு வகை தேடுவாங்க ஒருவராக அவர் என்ன பண்ணப்பட்டார் என்னப்பட்டார் இவன் ஒருத்தன் கத்தி இருந்தான் அப்படின்னா கத்தி வச்சு வெட்டினா அப்படின்னா அவரோட லிஸ்ட் எங்க போய் சேர்ந்துடும் இப்ப தீவிரவாதி லிஸ்ட்ல போய் சேர்ந்துரும் அந்த காலத்துல கத்தின்றது ஒரு பெரிய டேஞ்சரான ஆயுதம் இவன் பட்டயத்தை வச்சிட்டு இருக்கான் வச்சுட்டு இருக்கியா வச்சுக்கோ அன்றைக்கு இயேசுவை பிடிக்க வந்தார்கள் பேதருக்கு ஒரு ஞாபகம் வருது கத்தி வச்சுருக்கிறேன் அப்பயே ஏசு கேட்டார வெட்டுறதுக்கு தான் சொல்லியிருப்பார் போல இவன் முன்ன பண்ண இவனையும் வெட்டினதில் மீன் தானே வெட்டி பழக்கம் இவனுக்கு எடுத்து வெட்டினாம் பாருங்க கழுத்தை வெட்டுறதுக்கு முதலாக காதை வெட்டிட்டான் காது சலக்கனுக்கு தண்டா விழுது கீழே துடிக்குது காது எல்லாம் சேர்ந்து ஏசுவை பிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ யாரை பிடிச்சிக்கிட்டு இருந்துருப்பா பேதுருவ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பேதுருவ போட்டுற போகிறாங்க ஒரிஜினலாக பிசாசோட டார்கெட் யார் தெரியுமா தான் அந்த இடத்துல சேர்த்து கொள்ளணும்னு பிளான் பண்ணான் ஏன்னா ஏசு பேதுருக்கிட்ட அங்கேயே வீட்டிலேயே சொல்கிறாரு பிசாசு உன்னை சுலகிலே சோதி புடைக்கிற நையை புடைக்கிறதுக்கு என்ன செஞ்சான் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான் ஆகிலும் நான் உன் ஆத்துமா என்ன செய்யக்கூடாது உன் உனக்கு ஒன்று அப்படி உனக்காக நான் என்ன செய்தேன் வேண்டிக் கொண்டாயின் பிசாசோட டார்கெட் பேதுருவை அழிச்சிடணும் இயேசுவையும் அழிச்சிடணும் இயேசுவையும் பேதுருவையும் சேர்த்து அழிச்சிட்டா இந்த டீம் டோட்டலாக என்ன செஞ்சிடும் செதறிடும் பிசாசு பிளான் பண்ணா இயேசு என்ன செய்தார் தெரியுமா காப்பாற்றினார் உடனே அந்த காதை தூக்குனார் அவன் காதோட காதா வச்சு ஓட்டுனா வேதம் சொல்லுகிறது அது வரைக்கும் பேதுருவை பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க யாரை திரும்ப பிடிக்க வந்துட்டாங்க இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு என்னதான் பிடிக்க வந்தீங்கன்னா அவங்கள விட்டுருங்க ஆமேன் அல்ல இல்லையா இயேசுவின் ஊழியம் அவருடைய கடைசி நேரத்தில் கூட வித்தியாசமானது அந்த இடத்துல ஒரு வார்த்தை நான் வேண்டி கொண்டால் வானத்திலிருந்து பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதரை அனுப்புவதற்கு என் பிதா எப்படி இருக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறார் ஒரே ஒரு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஒரு பெரிய பட்டாலியன் இறங்கி வந்துடும் இவங்கெல்லாம் நசுங்கி கஞ்சி கஞ்சி ஆயிருவாங்க தேவ தூதர்கள் இறங்கி வந்துருவாங்க ஆண்டவர் சொல்றாரு இதுக்காக நான் வரல சாகரத்துக்காக வந்தேன் ஆமேன் ராஜாக்கள் யுத்தம் பண்ண இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த காலங்களிலே மறிக்க ஒரு ராஜா இறங்கி வந்தார் அவர்தான் இன்றைக்கு பலருடைய இருதயத்துல சிம்மாசனத்துல வீட்டு இருக்கிறார் அலை அந்த ராஜாதி ராஜா தான் சொல்கிறாரு ஓ வாழ்க்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும் மற்றவங்கள போல என்ன செய்யாத நீ வாழாத மற்றவங்கள போல பிரச்சனை அணுகாத உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில் என்னுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நாளை லோயா எத்தனை பேர் இதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆமா சொல்ல விரும்புகிறீங்க நாளை லோயா ஒரு நாள் அமெரிக்க தேசத்தில் ஜிங் சிங் பிரிசன் என்று சொல்லி ஒரு பெரிய மோசமான கொலைகாரர்களை அடைத்து வைக்கின்ற ஒரு மாபெரும் சிறைச்சாலை இருந்தது என்ன சிறைச்சாலை ஜிங் சிங் சிறைச்சாலை சொல்லுங்க பாபா ஜிங் சிங் எஸ்ஐஎன்ஜி எஸ்ஐஎன்ஜி சிங் சிங் பாடு பாடு சிறைச்சாலை ஆனால் அங்கே பாடுறவன் இருக்க மாட்டான் கொலை பண்ணுறவன் தான் என்ன செய்வான் இருப்பான் அந்த சிறைச்சாலைக்கு லிவிஸ் லாஸ் எல்இடபிள்யூஐஎஸ் எல்ஏ டபிள்யூஇஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்டனை இன்சார்ஜா போட்டாங்க அவருக்கு கேத்ரின் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருந்தார்கள் நன்ற கவனியுங்கள் இந்த அவருடைய மனைவி பிள்ளைகள் மூன்று பேரும் அவர் தனி வீட்டில் வெளியே இருந்தாங்க இவர் மாத்திரம் ஜெயிலில் வார்டன் இன்சார்ஜ் அங்க ஜெயிலுக்கு வாடனை அவர் அப்பாயிண்ட் உடனே அவங்க மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா இந்த ஜெயில் வாசலுக்குள்ள நீங்க ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஏன்னா எல்லாம் கொலகார பசங்க இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி எச்சரித்து வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த கேத்தரின் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தபடினாலே அவர்களுக்குள்ளே ஒரு பாரம் நான் எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அங்கே ஒரு மேட்ச் நடந்துச்சு விளையாட்டு நடந்துச்சு அந்த விளையாட்டை பார்ப்பதற்காக அந்த ஜெயிலுக்குள்ளே அவங்க போனாங்க அவங்களுடைய மூன்று பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு முதல் முறையாக அந்த விளையாட்டை பார்க்கறதற்காக போனாங்க அப்படி போன போது பார்த்திங்கன்னா சுற்றி கொலைகாரர்கள் எல்லா இடத்துலையும் இது ஒரே ஒரு பெண் மாத்திரம் உள்ள குழந்தைகளோட மூன்று பேரோட உள்ளே போனார்கள் நடந்த சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கள பார்த்த உடனே அந்த பார்த்த பார்த்தோட நமக்கெல்லாம் கொலகாரம் பாவீங்க அப்படின்னு தோணும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பாவமாக தோணுச்சான் இவங்களுக்குலாம் அன்பே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி அவங்களோடு பழக ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்தார்கள் அவர்களோடு தன் பிள்ளைகளோடு சேர்ந்து போய் அவர்களோடு போதிக்க ஆரம்பித்தார்கள் அந்த கொலைகாரர்களை ஒரு கண்ணு தெரியாதவர் ஒரு திறந்தாராம் அந்த கண்ணு தெரியாதவரை பார்த்து அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் அவன் அந்தம்மா கேட்டாங்களாம் உனக்கு பிரெய்லி வாசிக்க தெரியுமா என்ன வாசிக்க தெரியுமா அதாவது கண்ணு தெரியாதவங்க படிக்கிற புக்கு பிரெய்லின்னு சொல்லுவாங்க அந்த பிரெய்லி வாசிக்க தெரியுமான்னு கேட்டாங்களா எனக்கு தெரியாதுன்னு சொன்னானா அவன் ஒரு கொலைகாரன் அவன் வந்து கொலை செஞ்சுட்டு உள்ளர வந்திருக்கிறான் அவன்கிட்ட தெரியாதுன்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செஞ்சாங்களா அவனுக்கு பிரெய்லி மொழி எழுத்துக்களை சொல்லி கொடுத்தார்கள் அவர்களே சொல்லி கொடுத்தார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காதும் வாயும் பேச முடியாத ஒரு கொலகாரன் நான் உள்ளறை காதுன்னு கேட்காது வாயும் பேச முடியாது அப்படி ஒரு கொலகாரன் அந்த கொலகாரனுக்காக இந்த சைன் லாங்குவேஜஸ் அதாவது இந்த அவன்கிட்ட பேசுறதுக்காக பழகிறதுக்காக வெளியே போய் அந்த சைன் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டு வந்து அவங்க பேசி கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு அவர்கள் பரிமாறினார்கள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா பதினைந்து வருடம் இப்படியாய் போனது அந்த ஜெயில்ல இருக்கிற எல்லாரும் இவங்க மேல உயிரியே வச்சிருந்தாங்களாம் ஒரு நாள் எப்பொழுதுமே காலையில ஒன்பது மணிக்கு வருகிற அந்த கேத்ரின் வரவில்லை இந்த ஜெயிலில் எல்லாரும் ஒன்பதுக்கு வர வேண்டிய கேத்ரின் வரல கூட வர வேண்டிய ஹஸ்பண்டும் வரல ரெண்டு பேரும் வரலனோடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி வே என்னன்னு தெரியலையே நம்ம கேத்ரின் வரலையேன்னு சொல்லி எல்லாரும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா புது வாடன் ஒருத்தன் வந்தானா ஜெயிலுக்கு இவங்களுக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்றது மாத்திரம் தெரிஞ்சுது அந்த புது வாடன்கிட்ட போய் எங்கே எங்கள் மேடம் கேத்ரின் எங்கே லீவிஸ் எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போது அவங்க சொன்னாங்களா உங்கள் மேடம் கேத்ரின் நேற்று இரவு நடந்த விபத்தில் மறித்து போனார்கள் நடந்த சம்பவம் நைட்டு செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலோட வாசலை அவர் மூடிவிட்டார் அந்த இருந்த அத்தனை கொலகாரங்களும் அழுதாங்களாம் ஒரு நபர் விடாம எல்லாரும் அழுதுகிட்டே நிற்கிறத இந்த வார்டன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அழுதுகிட்டே நிற்கிறாங்களாம் அவங்க அந்த இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்தில் அவங்களுடைய வீடு எதிரில் தான் கொஞ்சம் கால் கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வீட்டில் அவருடைய பணம் இருக்கிறது இந்த கைதிகளை என்ன செய்ய முடியாது வெளியே கொண்டு போக முடியாது அப்போது அந்த வார்டன் சொன்னாரான் நீங்கள் எல்லாம் இவ்வளோ அவங்கள நேசிக்கிறதுனால உங்களை நான் திறந்து விடுவேன் ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் தான் திறந்து விடணும் கொலகாரங்களில் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் திறந்து விடுவேன் நீங்கள் போயிட்டு நைட்டுக்குள்ளே திரும்பி வந்துடணும் எல்லா கொலகாரனுக்கும் அவன் சொன்னது அவன் வார்டன் திறந்து விட்டான் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அத்தனை கொலகாரங்களும் மில்ட்ரி மாதிரி லைனாக நின்று அவங்க வீட்டுக்கு போய் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து அந்த அம்மாவோடைய அடக்கத்தை முடிச்சுட்டு அத்தனை பேரும் ஒருத்தன் மிஸ் ஆகாமல் உள்ளார வந்துட்டானாம் அந்த ஜெயில் அதுக்கப்புறம் ஜெயிலா இல்லையா அவங்கள வந்து என்னவா மாற்றிட்டாங்களான்னு தெரியுமா ஒரு கவுன்சிலிங் சென்டராக அந்த ஜெயிலை மாற்றிட்டாங்களாம் ஜெயிலுன்ற பேரையே மாற்றி கவுன்சிலிங் சென்டர் அப்படின்னு அதாவது மறுவாழ்வு மையமாய் மாற்றி விட்டார்கள் அந்த ஜெயிலில் இன்னைக்கு ஜின்சின் பிரிஸ் பிரிஷன் வந்து பிரிஷன் கிடையாது மறுவாழ்வு மையமாக இருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஒரு வார்டன் அவனுடைய மனைவி அதையலுவையா ஐயா ஒரு பெண்ணால் ஒரு சிறை கைதிகளுக்குள்ளே வித்தியாசத்தை உண்டாக்க முடியும் என்றால் அந்த உலகத்தில் வாழ்றோமே எதற்காக தேவன் வைத்திருக்கிறார் கத்துடைய நோக்கத்தை புரிந்து மற்றவர்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும் என்கிற ஒரு உற்சாகத்தோடு ஒரு எண்ணத்தோடு நான் மற்றவர்களை மாற்ற இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த துடிப்போடு நாம் செயல்படுவோம் என்றால் கிறிஸ்துவின் தாக்கத்தை இந்த உலகத்தில் நம்மால் இன்றைக்கும் கொண்டு வர முடியும் ஆமேன் நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டிட்டு தெய்வ சமூகத்தில் கண்களை முடிச்சு போயி ஆண்டவர் சமூகத்திலே சமூகத்தில் கேட்க போறோம் ஆண்டவரே உ நீர் இந்த உலகத்தில் கொண்டு வந்த ஆவிக்குரிய மாற்றத்தை மறுமலர்ச்சியை நானும் கொண்டு வர வேண்டும் அதற்கு என்னை பயன்படுத்தும் பாருங்க ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் கேளுங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒரு கொடூர குணம் நிறைந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கொடூர குணத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தது தலைமைக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்துவானுடைய மரணம் பல கொலைகளை செய்த கொடூரர்கள் வாழ்ந்த சிறைச்சாலையை அன்புமயமாக்கினது ஒரே ஒரு பெண்ணின் வாழ்க்கை நீ மறித்தாலும் வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்னுடைய மரணமோ என்னுடைய வாழ்வோ மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் ஆண்டோர் சமூகத்தில் எல்லாரும் சொல்லவும் ஆண்டவரே நான் வாழ்ந்தாலும் மறித்தாலும் மாற்றம் உண்டாக்குகிறவனாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரே சொல்லுங்க ஐ வாண்ட் டு மேக் டிஃப்ரென்ஸ் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க விரும்புகிறேன் நீ வேலை செய்கிற இடத்துல உன் ஆபீஸ்ல உன்னுடைய குடும்பத்துல நீ இருக்கிற காலனியில் உன்னுடைய தெருவில் ஒரு வித்தியாசம் உண்டாக வேண்டும் அதற்கு தான் கத்தருணை அழைத்து இருக்கிறார் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்காக ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜனங்களுடைய வித்தியாசத்திற்காக ஜனங்கள் ஒரு மாபெரும் ரட்சிப்பை பெறுவதற்காக அழைத்து அழைத்திருக்கிறார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டு இயேசுவே நீர் மாற்றங்களை உண்டாக்கினது போல நானும் மாற்றங்களை உண்டாக்க என்னை பயன்படுத்தும் எல்லாரும் கேட்போமா ஆண்டு சமூகத்தில் கேட்போமா ஏசுப்பா ஆண்டவரே மாற்றங்களை உண்டாக்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே

தங்கள் சமுதாயத்தில் தாங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறவளை மாற்றுவீராக உம்மை போல் சகிக்க உம்மை போல் இழக்க உம்மை போல் அநேகரை ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே